நமஸ்காரம் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனினுடங்காது பூக்குண்டு तुपार्तिमेनितुम्बिकयान् पादम् तपामल्शार्वातमक् ओङ्कारनिलयम् देवम् गजवक्त्रम् चतुर्भुजम् पिचण्डिलमहम् वन्दे सर्वविघ्नोपशान्तये नामालयं करुणालयम् नमामि भगवत्पादशङ्करम् लोकशङ्करम् अपारकरुणा सिन्धुम् ज्ञानदम् शान्तरूपिणम् श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम् सदा शङ्कराचार्य मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां मन्दे गुरुपरम्पराम् मन्दे गुरुपरम्पराम् वसुदेवसुदं देवं कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दम् कृष्णम् मन्दे जगद्गुरुम्

இன்னைக்கு நாலாம் நாள் உபதேச காண்டம் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம் ஒரு மனிதனுக்கு அவனோட வாழ்க்கைக்கு முக்கியமான துணை யாரு குரு தான் ஒரு குரு கிடைச்சிட்டார்னா அதுவும் அந்த குரு எப்படி இருக்கணும் நல்ல சத்குருவாக இருக்கணும் அந்த சத்குரு கிடைச்சிட்டார் அப்படின்னால் இந்த எடுத்த மனித பிறவி கடதேறிடும் எப்போ அவர் சத்குருவா இருந்து நமக்கும் கிடைச்சு அவர் சொல்ற உபதேசத்தை கேட்டு நடந்தோம்னா நல்ல ஸ்கூல்ல தான் சார் சேர்த்திருக்கு கேட்ட ஃபீஸ்லாம் கட்டியிருக்கு நல்ல யூனிஃபார்ம் வாங்கி கொடுத்துருக்கு புக் வாங்கி கொடுத்துருக்கு எல்லாம் தான் பண்ணிருக்கு ஆனா அந்த பையன் படிச்சாதானே படிச்சு மார்க் வாங்கி பாஸ் பண்ணினா தானே இத்தனை பண்ணினத்துக்கும் ஒரு பலன் அதை போல் நமக்கு நல்ல குரு பகவான் அனுகிரகம் பண்ணி அவர் சத்குருவாகவும் இருந்து நமக்கு நல்ல ஜென்மா இப்படி ஒரு குரு இருக்கார் அவரை ஆசிரியக்கணும் அப்படிங்கிற ஒரு பாக்கியம் கிடைக்கிறாப்புல நமக்கும் ஒரு ஜென்மா கிடச்சி எல்லாம் பண்ணியும் அவர் சொல்கிற உபதேசப்படி நாம் நடக்கலை அப்படின்னா அப்புறம் இதெல்லாம் கிடைச்சது எதுக்கு எல்லாம் வேஸ்ட் அதனால் குருவோட வாழ்க்கை அவரோட வாழ்க்கை சார்த்தமாகறதும் ஆகட்டும் இல்லை இந்த சிஷனோட வாழ்க்கை சார்த்தமாகறதும் இருக்கட்டும் எப்போன்னு அந்த குருவோட உபதேசப்படி நடக்கிறதுனாலேயே குரு உபதேசம் உபதேசம் அப்படின்னா உன்னைய நமக்கெல்லாம் ஒரு இந்த உபதேசங்கிற வார்த்தையை கேட்டாலே நமக்கெல்லாம் என்னமோ தெரியல ஒரு ஒரு மாதிரி இருக்கும் முகம் சொல்லுக்கிறோம் அதுவும் இந்த காலத்து குழந்தைகளுக்கு உபதேசம்னே சொல்லப்படாது அட்வைஸ் உபதேசம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் யூஸே பண்ணப்படாது ஏன்னா எல்லாம் ஸ்வயம்புவா இருக்கு எல்லாம் எங்களுக்கு தெரியும் எல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஆனால் எல்லாம் நமக்கு தெரியுமா எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா பரவாயில்ல ஆனால் இருக்கிறதுலேயே என்ன தெரியணும் அப்படின்னர் நம்மளோட வாழ்க்கை எதுக்கு ஜென்மா எடுத்திருக்கோம் அதில் நாம என்ன பண்ணணும் எங்க போய் சேரணும் நாம அந்த கோலை எப்பொழுதுமே நிர்ணயம் பண்ணிக்கணுமோ இல்லையோ ஒரு யாத்திரை அப்படின்னா ஒரு ஊருக்கு போகிறோம் ஒரு டிராவல் பண்றோம் அப்படின்னா முதல்ல தீர்மானம் பண்ண வேண்டியது என்ன டெஸ்டினேஷன் எந்த ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிறது தானே முதல் இல்லை சார் நான் ஊருக்கு போகலான்னு இருக்கேன் அப்படின்ட்டு சென்ட்ரலில் ஏறி போய் உட்காந்து ஸ்டேஷனில் உட்காந்து எந்த ட்ரெயினில் வேணால் ஏறி உட்காரலாம் அது இன்னும் தீர்மானம் பண்ணலை எந்த ஊருக்கு போகணும் அப்படியா சொல்லுவா இல்லை முதல்ல நாம் பிரயாணம் அப்படிங்கிறதையே தீர்மானம் பண்ண வேண்டிய முதல் விஷயம் எந்த இடத்துக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது அதுக்கு தான் அந்த ஊருக்கு போறதுக்கு என்னென்ன வழி அப்படின்னு இருக்கு டெல்லிக்கு போகணும் ஒரு போட்டு போக முடியும் யாரா இருந்தாலும் அப்படி போனோம்னா சேஃபா போய் சேரலாம் எல்லாரும் போற வழியில போனோம்னா நாமளும் சேஃபா போயிடலாம் அதை போல நம்ம வாழ்க்கையை பயணம் வாழ்க்கை பயணம் வாழ்க்கை பயணம் இந்த வாழ்க்கை பயணம் பயணம்னு சொல்றேன் வழியை யாரானும் இந்த வாழ்க்கை பயணம் எங்கே போய் முடியணும் அதோட டெஸ்டினேஷன் என்னன்னு யாரானு திங்க் பண்ணுறோமோ யோஜனை பண்ணுறோமோ இல்லை என்ன பண்ணுறோம் ஜாலியாக இருக்கணும் சார் என்ஜாய் பண்ணணும் சார் இருக்கிற வரைக்கும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு வாஸ்தவம் தான் இருக்கிற வரைக்கும் யாரும் கஷ்டப்படுங்கோ சிரமப்படுங்கோ என்ஜாய் பண்ணாதீங்கன்னு யாருமே சொல்லலை எல்லாரும் அப்படி தான் சொல்கிறா ஆனால் நமது சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னு இப்போ நினைக்கிறே இல்லையோ இந்த இருக்கிற வரைக்கும் ஹாப்பியா இருக்கணும்னு அதனால என்ன பண்றது நாள் ஹாப்பியா வாழ்க்கை முழுக்களும் இருந்துட்டும் இந்த வாழ்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்கேயோ போற இடத்துல போய் கஷ்டப்பட்டீங்கன்னா ஆயுசு முழுக்களும் கஷ்டமே பட்டு சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு இருந்தான்னா வாழ்க்கை பத்தி பெரிய ஒரு விஷயமா தெரியாது ஆனா நேத்தி வரைக்கும் சௌக்கியமா சாப்பிட்டுட்டோம் ஏசியில உட்காந்துட்டும் இன்னைக்கு சாப்பாட்டுக்கு இல்ல வெயில வாடணும் அப்படின்னா அது இன்னும் ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அதைப்போல் இப்போ ஹாப்பியாக இருக்கணும் என்ஜாய் பண்ணணும் என்ஜாய் பண்ணணும்னு ஆயுசு முழுக்கலாம் ஹாப்பியாக இருந்து என்ஜாய் போனதுக்கு அப்புறமும் என்ஜாய் பண்ணிட்டு ஹாப்பியாக இருக்கணுமோ இல்லையோ அங்கே போய் கஷ்டப்பட்டாக்க ரொம்பவே கொடுமையாக இருக்கும் அதனால நமது சாஸ்திரம் என்ன சொல்கிறது இங்கே ஹாப்பியாக இருக்கணும் என்ஜாய் பண்ணணும்னு நீ ஆசைப்படுறாப்லையே எங்கே போனாலும் இந்த வாழ்க்கை முடிஞ்சதுக்கப்புறமும் நீ ஹாப்பியாக இருக்கணும் ஆனந்தமாக இருக்கணும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்கிறது அதுக்கு வழிதான் காமிக்கிறவருக்கு பேர் தான் குருன்னு பேரு அந்த குரு என்ன பண்ணுறார் அப்படின்னார் இந்த வாழ்க்கைக்கு நாம இந்த மனுஷ சரீரத்தில் பிறந்து நாம இங்க இருக்கிறதையே நம்ம வாழ்க்கை எப்படி சிறப்பா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் வழியை சொல்கிறார் இதையும் தாண்டி இதுக்கப்புறம் ஏதோ ஒரு வாழ்க்கை நிச்சயம் இருக்கு இங்க விட்டுட்டு எங்கேயோ போப்பறோம் அதில் வேணா கருத்து வேறுபாடு இருக்கட்டும் இங்கே போப்போம் அங்கே போகிறோம் இந்த லோகத்துக்கு போப்போம் அந்த லோகத்துக்கு போப்போம் இப்படி இருக்க போகிறது அப்படி என்ன வேணால் சொல்லிட்டு போங்க ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போப்போம் ஆனால் போகிற இடத்துல சந்தோஷமாக இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும் அதுக்கு தான் இந்த குரு இகத்துக்கு பரம் அப்படின்னு சொல்கிறா இல்லையா அதைத்தான் அதைத்தான் நமது சாஸ்திரத்தில் பிரியம் ஹிதம் அப்படின்னு சொல்கிறது பிரியம் பிரியம் அப்படின்னா நமக்கு பிடிச்சதை பண்ணுறது பிடிச்சத சொல்கிறது ஹீதம் அப்படின்னா நமக்கு நன்மையை செய்யக்கூடியது அதை சொல்கிறது பண்ணுறது எல்லாருக்கும் பிரியம்னா ரொம்ப பிடிக்கும் ஆனால் ஹிதம்னாக்க கொஞ்சம் மூஞ்சியை சுடுக்குவோம் எப்ப பாரு நமக்கு ஐஸ்க்ரீம் கொடுத்துட்டே இருந்தால் ஸ்வீட்டை கொடுத்துட்டே இருந்தால் நன்னாதான் இருக்குது பிரியமாக தான் இருக்குது வாங்கி வாங்கி சாப்பிட்ருக்கோம் ஆனால் பின்னால் சுகர் வந்துடாத இருக்கணுமே நமக்கு ஒன்றும் வியாதி வந்துடாத இருக்கணுமே அப்படின்னு அம்மா ஒரு கஷாயம் கொடுத்தா விளக்கெண்ண கொடுத்தாக்க நமக்கு உடனே மூஞ்சியை சுணுக்குறோம் மருந்தை கொடுத்தா கஷப்பாக இருக்குது அப்படின்னு ஓடுறோம் ஏன்னர் அது ஹிதம்ப்பா இத்தனை பிரியத்தனி அஞ்சு அனுபவிக்கிறியே அதனால உனக்கு ஒரு ஆபத்து வந்துடாத இருக்கணும் ஒரு கஷ்டம் வராத இருக்கணுங்கிறதுக்காக அப்பப்போ ஹிதத்தையும் சொல்ல வேண்டியிருக்கு அப்படி நமக்கு பிரியமானது ஹிதமானது ரெண்டுத்தையும் சொல்கிறது நமது வாழ்க்கையில் மூணே பேர் தான் அந்த மூணு பேர் யாருன்னர் முதல்ல பெத்த தாயார் அப்பா எந்த அப்பா அம்மாவானும் தன் குழந்தைகளுக்கு ஏதானு சொன்னால்னால் அது ஹிதமாக தான் இருக்கும் படி படின்னு சொல்கிறா குழந்தைகளுக்கெல்லாம் பிடிச்சிருக்க இதை பண்ணாத அதை பண்ணாத இதை பண்ணு அதை பண்ணு படிக்கிற தலை ஸ்நானம் பண்ணு பல்ல தேய் எல்லாம் இல்லாமல் இப்போ சொல்கிறா இப்படி சொல்கிறதெல்லாம் நமக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலை ஆனால் என்ன பண்ணுறது ஏன் சொல்றான ஹிதம் பா உனக்கு நல்லதுப்பா அதெல்லாம் அப்படி நமக்கு பிரியத்தையும் சொல்லி ஹிதத்தையும் சொல்லக்கூடிய முதல் இவா ரெண்டு பேர் அடுத்தது குரு இவா மூணு பேர் தான் நமக்கு ஹிதத்தையும் சொல்லுவா பிரியத்தையும் சொல்லுவா ஆனால் இம் முதல்ல சொன்ன அம்மா அப்பா சொல்கிற பிரியம் ஹிதத்துக்கும் இந்த குருநாதர் சொல்ற பிரியம் ஹிதத்துக்கும் ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு இந்த அப்பா அம்மா சொல்கிற ஹிதத்தில் பிரியத்தில் கொஞ்சம் பாசம் பந்த பாசம் கலந்துருக்கும் ஆனால் குருநாதர் சொல்கிற அந்த ஹிதத்திலையும் பிரியத்திலையும் அந்த பந்த பாச கலப்பு இல்லாத ஞான கலப்போடு இருக்கும் இது என்ன பண்ணும் பாசம் பாசம் அப்படின்னாலே கயிறுக்கு பேர் கயிறு இருந்தால் என்ன பண்ணும் கட்டி தான் போடும் அதனால் கட்டுலேருந்து விடுபடணும் அப்படி விடுபடுறதுக்கும் அந்த பாசக்கலப்பு இல்லாதையும் சொல்லக்கூடியவர் குரு அப்படி சொல்கிற அந்த குரு சொல்கிறது எல்லாமே உபதேசம்தான் நமக்கு அதனால் அப்படி ஒரு நல்ல சத்குரு கிடைச்சு அவர் விஷயத்தை நல்லதை உபதேசம் பண்ணினார்னா சொன்னார் அப்படின்னா அதுபடி நாம் காதால கேட்டால் போறாது நடந்துக்கணும் சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் மீது செவி மீதிலும் குருநாதா சுவாமிநாத சுவாமியை பார்த்து அருணகிரிநாதர்ஸ்வரை தந்தைக்கு உபதேசம் பண்ணினார் அப்பாவுக்கு காதில் உபதேசம் பண்ணாராம் அதில் என்ன சொல்கிறேன்னு ரொம்ப அழகாக தான் வார்த்தைகள்லாம் போட்டிருக்க மகான்கள்லாம் வார்த்தை போட்டாக்க வயலில் வந்தது எப்படுவாள் சிவனார் மனம் குளிர இவர் பண்ணுற உபதேசத்தை யாருக்கும் எல்லாருக்குமே உபதேசம்னாலே கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் பிரியம் கம்மியாக தான் இருக்கும்னா இவருக்கு அப்படியே மனசு குளுந்து போகிறாப்பில் உபதேசம் பண்ணாராம் எப்படி பண்ணனர் செவி மீதில் ரெண்டு செவி மீதில் அப்படின்னர் சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகர் செய்ய குருநாத அப்படின்னு ஏன் ரெண்டு காதலியும் பண்ணணும் ஆச்சரியமா இருக்கு இவர் ஏன் ரெண்டு காதலையும் பண்ணாரா முருகன் அப்படின்னார் வேற ஒன்றும் இல்லை ஏதானும் ஒரு காதல வாங்கி ஒரு காதல விட்டுட்டா என்னன்றது அதனால ஓதரத்தை ரெண்டு காதலையும் ஓதிப்படுவான் சோ அதனால அது உள்ளுக்குள்ளதான் போயாகணும் நேரம் இப்படி இருந்து இப்படி தான் இது இதுலேருந்து போய் அங்கேருந்து திறந்து தான் அப்படி போயிடும் இப்போ இங்கேருந்து வந்தது இங்கேருந்து வந்ததுன்னா நேரம் உள்ளுக்குள்ள தான் போகணும் அப்படின்னு அப்பாவுக்கு உபதேசம் பண்ணுறதே கூட எப்படி பண்ணான் இரு செவி மீதிலும் பஹர்சை குருநாத அப்படின்னார் இல்லையா அப்படி தந்தைக்கே உபதேசம் பண்ணின ரெண்டு காதலையும் குளிர குளிர உபதேசம் பண்ணின அந்த சுவாமிநாதன் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் வருஷம் ஒரு சந்யாசத்தை கோலத்தில் வந்து ஸ்ரீமத் சந்திரசேகரேந்திர சரஸ்வதிங்கிற திருநாமத்தோட அவர் அப்பா காதில் மட்டும் இல்லை அத்தனை பேர் காதலையும் உபதேசம் பண்ணினார் அப்படி உபதேசம் பண்ணின அந்த குருநாதன் அவரோட உபதேசம் அப்படின்னா ஏதோ வாயால் சொன்னார் அப்படிங்கிறத விட கம்மி வாயால் சொன்னது ரொம்ப கம்மி அவர் உபதேசம் எப்படி பண்ணான்னார் தான் வாழ்ந்து காமிச்சேன் அவ்வளோதான் எப்பொழுதுமே சொல்ற மொழியோ எனக்கு இன்ஸ்பிரேஷனே அவரை பார்த்துதான் சார் ரோல் மாடல் அப்படி அப்படின்ல சொல்ற மொழியோ அதை மாதிரி ஒரு மனிதனா பிறந்தவன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத மனிதன் மனிதனா இருந்தாலே போறோம் ஒன்றும் தெய்வமா ஆகணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை மனிதன் மனிதனாவே இருந்துட்டான்னா என்ன பண்ணும்னர் உலகம் அவன வானொரையுள் தெய்வத்துள் வைக்கப்படும் சிறர் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானோரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் இங்க மட்டும் நல்ல விதமா நல்ல மனுஷனா வாழ்ந்துட்டான் அப்படின்னா போறோம் உலகம் தானாவே அவனை தூக்கி தெய்வமா வச்சிரும்பா நினைக்கிறேன் அதனால அந்த மனிதன் மனிதனாய் இருக்கிறது தான் முக்கியம் அதத்தான் அவர் வாழ்ந்து காமிச்சர் எத்தனை நாள் வாழ்ந்து காமிச்சார் ஒரு நாள்ல ரெண்டு நாள் இல்ல நூறு வருஷம் வாழ்ந்து காமிச்சர் நூறு வருஷம் வாழ்ந்து காமிச்சு இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு முன்னுதாரணமாக கண்ணை பார்த்து தெரிஞ்சுக்கிறாப்புல அப்படி பார்க்கறதே ஒருத்தர் அப்படி வாழ்க்கையை பார்க்குறதே நம்மள அறியாத அதில் ஒரு ஈடுபாடு வரும் பா நம்மளும் அப்படி பண்ணால் தேவையில்ல நம்மளும் அப்படி தான் பண்ணால் தேவையில்ல ஒரு பையன் பெரியவாழ்கிட்ட வந்து கேட்குறான் ஒரு வயசு பையன் அவன் வந்து கேட்டான் எனக்கு பெரியவா மாதிரி ஆகணும் பெரியவா அனுகூரம் பண்ணணும் அப்படின்னு பெரியவாழ்கிட்ட கேட்டான் உடனே கூட இருக்கிறவர் கோச்சினர் ஏ அசத்து பெரியா மாதிரி ஆகணும்னு சின்ன வயசு பையனாக இருக்க வயசு பையனாக இருக்க கல்யாணம் ஆகி குழந்தை குட்டின்னு ஆற்றுல அப்பா அம்மா எல்லாம் இருக்கா என் வீட்டுக்கு பெரியவா மாதிரி ஆகணும் பெரியவா மாதிரி எனக்கு அப்படின்னு அவர் அந்த பையனை கண்டித்தார் கண்டிச்ச உடனே பெரியவா கேட்டால் ஏன் அவன் என்ன கேட்குறான் நீ எதுக்கு அவனை கோச்சிக்கிற அப்படின்னார் இல்லை இல்லை அது சின்ன பையன் ஏதோ விவரம் தெரியாத ஏதோ பேசுறது அப்படின்னா இல்லை என்ன கேட்டான் அப்படின்னார் இல்லை அவனுக்கு பெரியவா மாதிரி ஆகணும் அதுக்கு அனுகூரம் பண்ணணும்னு கேட்குறான் அப்படின்னு உடனே ஓ அப்படி கேட்டானா அப்படின்ட்டு உடனே பெரியவா சொல்கிறான் சரி அதுக்கு நீ ஏன் கோச்சிக்கணும் அப்படின்னா அவன் பெரியவா மாதிரி ஆகணும்னு கேட்டத நீ என்ன புரிஞ்சுண்ட அப்படின்னா அவன் பெரியவா மாதிரி ஆகணும்னு கேட்டதுக்கு நீ என்ன அர்த்தம் பண்ணிட்டுருக்க என்ன மாதிரி மொட்டையை அடிச்சுட்டு காவி தண்டத்தை தூக்கிண்டு சன்னியாசியா வாங்கிட்டு வீட்டை விட்டு போகணும்னு அவன் கேட்குறான்னு நினச்சுட்டியோ அப்படின்னா நாமெல்லாம் பெரியவா பெரியவா பெரியா மாதிரின்னா என்ன நமக்கு பார்த்து ஒரு சன்னியாசியாக தானே பார்க்குறோம் ஒரு சாமியாராக தானே பார்க்குறோம் அதனால் அப்படி போகணும்னு நம்ம கேட்குறான்னு நினச்சிடியோ அதனால இந்த வயசு இருக்குது சின்ன வயசாக இருக்குது குடும்பம் அப்பா வீட்டில் அப்பா அம்மாலாம் இருக்கா கல்யாணம் கார்த்தியெல்லாம் ஆகணும் அதனால அதெல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன மாதிரி காவியை கட்டிட்டு சாமியாராக போகணும்னு அவன் கேட்குறான்னு நினச்சிண்டியாக்கும் அப்படின்னு இந்த கூட இருந்தவருக்கு அச்சுனிமேந்த இப்போ பெரியவா மாதிரி ஆகணுன்னா வேறு என்ன அர்த்தம் உடனே பெரியவாஸ்வரா அவன் பெரியவா மாதிரி என்ன மாதிரி ஆகணுங்கிறது என்ன நினைச்சின்னு கேட்டிருக்கான் தெரியுமோ இப்படி எல்லாரும் உலகத்துல இருக்கிறவாள்லாம் இவர்கிட்ட பிரியமாக இருக்கிறாப்புல இவரால இப்படி இப்படி எல்லார்ட்டையும் அன்பாக இருக்க முடியறது அதனால நம்மளும் எல்லார்கிட்டையும் அன்பாக இருந்தால் தேவையில்ல இவரை கண்டா எப்படி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோ அது மாதிரி நம்மளை கண்டா எல்லாருக்கும் பிடிச்சாப்புல இருக்கணும் இவர் இன்னும் எளிமையா இருக்கார் அது மாதிரி நம்மளும் எளிமையாக இருக்கணும் இவர் ஆச்சார அனுஷ்டானத்தோடு இருக்கர் அதை மாதிரி நம்மளும் ஆச்சார அனுஷ்டானத்தோடு இருக்கணும் இவர் என்ன எவ்வளவோ நல்ல காரியங்கள்லாம் சொல்றார் பண்ணுறார் அதை மாதிரி நாமளும் பண்ணணும் அப்படின்லாம் நினைச்சிண்டு அவன் என்ன மாதிரி இருக்கணும்னு கேட்டுருக்கலாம் இல்லையோ அப்படின்னா கூட இருந்தவருக்கு என்ன சொல்லுவார் பதில் அப்படியே வெக்கிச்சு போய் நின்னர் ஓ பெரியவா மாதிரி ஆகணும்னா இதுதானா ஒரிஜினலாக பெரியவா மாதிரி எல்லாரும் ஆகணும் அப்படின்னா தான் மெயின் பண்ணுறோம் அப்படின்னு அந்த பையனுக்கு நிஜமாகவே பாவம் அவன் இப்படி இல்லை மனசுக்குள்ள அவனுக்கு இருந்ததோ தெரியாது இவர் கிளப்பி விடுறார் உடனே இந்த பையன்ட்டு கேட்டா நீ அப்படிதானே நினச்ச அப்படின்னா அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா இது ரொம்ப நன்னாவே இருக்கு ஆமாமா அப்படிதான் அப்படியே ஆகட்டும் இரு அப்படின்னு இதான் குரு இதான் பெரியவா இதுதான் ஞானிகள் அந்த குரு எப்படி இருக்கணும் சத்குரு அப்படின்னு சொன்னேன் அவள் எப்படி இருக்கணும் ஞானமயமா இருக்கணும் தெல்ல தெளிஞ்ச அறிவோடு இருக்கணும் ஞானி ஞானி ஞானம்னாலே வேறு ஒன்றும் இல்லை குழப்பம் இல்லாத இருக்கிறது தான் ஞானத்தோட தெளிஞ்சு இருக்கிறது தான் நமக்கு எல்லாத்துக்கும் குழப்பம் கன்ஃபியூஷன் காத்தாலே ஏந்துன்னு சமையல் பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்தா இவா ஏந்து என்ன சொல்ல இன்றைக்கி என்ன சமையல் பண்ணுறது ஒரே குழப்பமாக இருக்குது இன்றைக்கி சாயந்தரத்துக்கு என்ன டிஃபன் பண்ணுறது ஒரே குழப்பமாக இருக்குது நாளைக்கு அவள் வரையின் இருக்கா என்ன பண்ணுறது இப்படியே நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு குழப்பம் இப்படி சாதாரண சமையல் சாப்பாட்டுக்கே நம்ம எவ்வளோ குழம்புறோம் அப்படின்னா நாளைக்கு இந்த வேலை எடுத்துக்கலாமா அந்த வேலையை எடுத்துக்கலாமா இந்த வேலையை விட்டுட்டும் அந்த வேலைக்கு போகலாமா இது பரவாயில்லையா அது பரவாயில்லையா இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கலாமா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாமா என்னல்லாமோ இப்படி இல்லாமல் நம்ம யோஜனை பண்ணி யோஜனை பண்ணி குழம்பி 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 கடைசியில் என்ன பண்ணிடோன்னு இவ்வளவு ஜாகிரத மாதிரி நம்ம குழம்பி கடைசியில கடைசியில் இந்த கன்ஃபியூஷனோட போய் ஒரு டெசிஷன் எடுக்கிறதுனால அது ஃபெயில்யூர் அது நமக்கு தோல்வியாக அடைஞ்சிடுது ஆனால் ஞானிகள் என்ன பண்ணுறாங்க வாளுக்கு இந்த குழப்பமே இல்லாததுனால எடுத்தால் டெசிஷன் பர்ஃபெக்டாக இருக்குது அதுக்கு ஃபெயில்யூரே கிடையாது சக்சஸ் தான் அதனால் நமக்கு இப்படி குழப்பமாக இருக்குது நம்ம இருக்கிற டெசிஷன் சரியாக வரல நமக்கு ஃபெயிலியர் ஆயிடுது அப்படின்னா கெட்டிக்கார்தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஃபெயிலியரே ஆகாத டெசிஷன் எடுக்கிற ஒரு தெளிஞ்ச அறிவோடு இருக்கிற ஒத்தட்ட போய் கைடன்ஸ் கேட்டுக்கணும் இப்போல்லாம் அளவில் எல்லாத்துக்கும் கவுன்சலிங் கவுன்சலிங் அப்படின்லாம் ஜெர்றா எனக்கு ரொம்ப இந்த உபதேசம்லாம் கவுன்சிலிங் தான் தெய்வத்தின் குரலில் அவர் சொல்லியிருக்கிறது என்ன எல்லாமே கவுன்சிலிங் தான் அப்படி கேட்டு ஒத்தட்ட தெள்ள தெளிஞ்சவர்கிட்ட கேட்டுட்டு அதுபடி நாம் நடந்தோம்னா அப்போ சேஃபாக இருக்குது ஆனால் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் நாம் அப்படி ஒரு குழப்பத்தில் இருக்கிறதே இன்னொருத்தட்ட போய் கேட்குறதே அவர் நம்மளை விட நல்ல தெள்ள தெளிஞ்சவராக இருக்கணும் அது இல்லாத ஏதான அரகரையிட்ட போய் மாட்டேன்டோம் சரியா போச்சு அது இன்னும் குழப்பிடும் அப்படி இருக்கக்கூடாது அதுதான் அங்கே முக்கியம் அந்த குரு அப்படி தெள்ள தெளிஞ்ச ஞானியாக இருக்கணும் அவர் தான் சத்குரு அந்த சத்குருன்னா என்ன ராகணபதியிட்ட கேட்குறா சத்குருங்கிறா குருங்கிறா பொதுவாக குருன்னாலே ரொம்ப உயர்ந்தவர் தான் குருங்கிற வார்த்தையை கேட்டாலே நம்ம என்ன நினச்சிப்போம் சார் என்னோடய குருநாதர் சார் அப்படின்னா இருக்கிறதிலே பெரியவர் ரொம்ப எல்லாம் தெரிஞ்சவர் பெரிய மகான் அப்படிதானே தோணும் இது சொன்னால் போகிறதோ சிம்பிளா இவர் குரு அப்படின்னு சொன்னால் போறதோ அப்புறம் சத்குருன்னு வேற சொல்லுவானே முன்னால ஒரு சத்து வேற சேர்ப்பானே இப்படி ஏன் டிஃபரன்ஷியேட் பண்ணி ரெண்டு வார்த்தையா சொல்லியிருக்கு அப்படின்னு ராகணபதி கிட்ட அவர் வயசுல பதில் சொல்லல ஏன்னா இந்த கேள்விக்கு பதில் அவரே தான் சொல்லணும் கேள்வி கேட்டவரே தான் சொல்லணும் உன்னே பெரியவா உன்னே அடுத்து கேட்கிறா இல்ல எதுக்கு கேட்டேன்னா இப்ப குருன்னு சிம்பிளா சொன்னாலே போரும் அதுக்கு முன்னாலெல்லாம் முன்னால் சேர்க்க பின்னால் சேர்க்கலாம் சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் இங்கே ஒரு சத்து பதம் சேர்த்து சத்குரு சத்குருன்னு சொல்கிறார் அதனால் அதை பிரித்து சத்குருன்னு சொன்னதுனால அசத்து குருவும் இருக்குமோ இருக்கலாமோ அப்படின்னா அசத்து குருன்னு இருக்கலாமோ அப்படின்னு சார் அவற்று காஃபி ரொம்ப நல்லா இருக்கும் சார் அப்படின்னாலே நமக்கு இன்னொரு த இன்னொரு ஆற்று எய்த்தாத்து காஃபி நல்லா இருக்காது அப்படின்னு தீர்மானம் பண்ணிக்கலாமோ இல்லையோ அத போல சத்குருன்னு இருந்தாருனாக்க அசத் குருன்னு ஒருத்த இருக்கலாமா அப்படின்னு அதுக்கு வித்தியாசம் சார் குருனாலே உயர்ந்தவர் தான் தெளிந்தவர் தான் ஞானி தான் எல்லாம் இருக்கலாம் ஆனா அந்த சாதாரண குருவுக்கும் சத்குருவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அந்த சத்குருங்கிறவர் உயர்ந்த ஞானியா இருந்து தள்ள தெளிவா இருந்து பெரிய மகானா இருந்தாலும் சிஷ்யாளுக்கு ஒரு வழி சொல்றதே உபதேசம் பண்றதே தன்னோட சொந்த சரக்கை எப்பொழுதும் சொல்ல மாட்டார் தானாவே எதையும் சொல்ல மாட்டார் என்ன பண்ணுவார் அதுக்கு முன்னால இருந்தவெல்லாம் வழி வழியா இருந்த சத்துக்கள் எல்லாம் என்ன சொல்லி என்ன சொல்லியிருந்தாலோ அதையே திருப்பி சொல்லுவார் அந்த சாதுக்கள்லாம் என்ன வழியில போயிருந்தாலோ அந்த வழியிலே தான் போறவராக இருப்பார் இவர் புது ரூட்டை கண்டுபிடிச்சுன்னு போகமாட்டார் அந்த சன் சத்துக்கள் போனது சாதுக்கள் போன வழி சாதுக்கள் சொன்ன விஷயங்களே சொல்றது இதைத்தான் பகவத் பாதால் முதலான சத்குருக்கள்லாம் என்ன சொல்றா அப்படின்னு யாசாச்சாரியால் சொல்லியிருக்கார் அதனால இப்படி இருக்கும் பகவத் பாதால் சொல்லிருக்க அதனால எப்படி இருக்கணும் அப்படின்னு அவ தானக்காவே ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்டு நாம ஏதோ ரொம்ப கெட்டிக்காரர் நம்ம நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் புதுசா இதை எல்லாருக்கும் சொல்லணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது இதெல்லாம் எதுக்கு எல்லாம் முன்னாலேயே கண்டுபிடிச்சாச்சு சொல்லியாச்சு ஈஸ்வரனே அனுகிரகம் பண்ணிட்டார் அதனால் அதை நம்ம திருப்பி திருப்பி பழசையே எடுத்து எடுத்து எல்லாருக்கும் சொல்லி எல்லாரையும் அந்த வழியில் போக பண்ணுறது தான் வேலை அதனால் இந்த சத்குரு என்ன பண்ணுவார் இவராகவே புதுசாக இதுன்னு சொல்லாத சாதுக்கள் போன வழியிலேயே தானும் போய் அந்த சத்துக்கள் சொன்ன விஷயங்களையே உபதேசமாக சொல்றவர் தான் சத்குரு அப்படின்னு இப்படி இந்த சத்குருங்கிற வார்த்தைக்கு ஒரு இலக்கணமாக ஒரு உருவமாக பார்க்கணும் அப்படின்னா பெரிவா பெரியவா எங்கேயானும் நான் சொல்கிறேன் அப்படி இப்படின்னு ஏதானு சொல்லியிருக்காளோ இல்லை இதை சொல்லாதோட இல்லை நம்மளோட விட சேர்ந்து நம்மளை மாதிரி ஒன்றும் தெரியாதவாளுக்குலாம் நம்மளை மாதிரி அசெடுக்கலாம் அப்படின்னு வேறு சேர்ந்துண்டு எல்லாம் சொல்லியிருக்கா எல்லாம் சொல்லியிருக்கா பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா மகான்கள்லாம் சொல்லியிருக்கா ஆச்சாரியாளர்கள் சொல்லியிருக்க இப்படியே தான் சொல்லுது அப்படி ஒரு சத்குருவும் கிடச்சி நமக்கு காமிக்கிறதுக்கு இருந்துட்டார் அப்படின்னா இதை விட நம்ம வாழ்க்கையில் அடையிறதுக்கு வேற என்ன வேணும் அப்படிதான் அடைஞ்சோம் எப்போ ஏதோ கிருதயுகத்தில் திரைதாயுகத்தில் இல்லை கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அப்படின்னு மாயை தலைவிரித்து ஆடுற ஒரு கலிகாலத்தில் இருபதாம் நூற்றாண்டில் கிடச்சிது நமக்கு என்னமோ சர்வசாதாரணமாக தெரியுது பெரியவா ஏதோ இருந்தால் எயிட்டீன் நைன்டி ஃபோர் பிறந்தா நைன்டீன் நைன்டி ஃபோரில் சித்தியானா ஏதோ இருந்தார் பீடத்தில் இருந்தார் காமகோடி பீடாதிபதியாக இருந்தார் நம்மளும் போய் பார்த்தோம் பேசினோம் படிக்கணும் அப்படின்னா இது ரொம்ப சர்வ சகஜமா இருக்கு ஆனால் இது சர்வ சகஜம் இல்லை சாதாரண விஷயம் இல்லை அப்படி இல்லாம கிடைச்சுடுறது இல்லை பகவத் பாதா அல்சா துர்லபம் திரையமேவை ஒரு கிடைக்கிறது ஒரு ஜீவனுக்கு மூணு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப துர்லபம் அப்படிங்குற என்னென்ன மனுஷத்துவம் மனுஷனா ஜென்மா கிடைக்கிறது இத்தனாயிரம் கோடி ஜீவராசிகளில் ஒரு மனுஷ ஜென்மா கிடைச்சிருக்குன்னா இது முதல் துர்லபம் அப்படி கிடைச்சுடுத்தோம்னா முமுக்ஷு அப்படின்னா மோட்சத்துல விருப்பமுடையவன் முமுக்ஷு அதாவது எதோ மனுஷனா பிறந்தாலும் எத்தனை பேருக்கு மோட்சத்தை அடையணும் விடுதலை அடையணும் இது சம்சார சாகரத்துலேருந்து தப்பிக்கணும்லாம் என்ன வருது இல்லை திருப்பி திருப்பி சாப்பிட்றது தூங்குறது என்ஜாய் பண்றது என்ஜாய் பண்றது இப்படிதான் இருக்கு இல்லையா அப்படி இல்லாத இந்த வாழ்க்கை மனுஷ வாழ்க்கை கிடச்சிருக்கிறதையும் நாம திரும்பி பிறக்காத தான் அதுக்கு உண்டான வழியை தான் அப்படின்னு அதுல தீவிரமா ஆசைப்படுறதுக்குவேன் முமுட்சுப்பம் சோ அதனால மனுஷனாக பிறந்தாலும் ஏதோ சாப்பிட்டு தூங்கின்னு ஜென்மாவை வீணடிக்காத இப்படி சத்கதியை அடையறதுக்கு முயற்சி பண்ற ஒரு விருப்பத்தோடு இருக்கிறவன் முமுக்ஷு இது ரெண்டாவது துர்லபம் சரி இதுவும் கிடைச்சிருத்தும் இப்ப நான் மனுஷனாவும் நான் பிறந்துட்டேன் ஏதோ நல்ல குடும்பத்துல பிறந்தேன் நல்ல சத் சங்கத்துல சேர்ந்ததுனால எனக்கு நல்ல சம்ஸ்காரத்தினால எனக்கு இது மாதிரி மோட்சத்தை அடையணுங்கிற விருப்பமும் வந்துடுத்தும் முமோக்ஷுவும் ஆயிட்டேன் சரி இப்ப நான் ஆசைப்பட்டதை எனக்கு வாங்கி தரத்து யார்ட் வாங்கிக்கிறது எப்படி கிடைக்கும் அது அதுக்கு வழி பண்றவர்க்கு ஒத்தட்ட போகணும் அவருக்கு பேர் என்ன மகாபுருஷ சம்சேத்வம் அப்படின்னு ஒரு மகான்களோட சேர்க்கை ஏற்படணும் அதனால முதல் துர்லபம் மனுஷனா பிறக்கிறது ரெண்டாவது துர்லபம் அந்த மனுஷனா பொருந்தும் சன்மார்க்கத்தில் போய் சத்கதி அடையணும்னு ஒரு விருப்பம் வருது மூணாவது அதை விட பெரிய கடுமைய கடுமையான துர்லபம் என்னென்ன இப்படி நமக்கு விரும்பினதை நமக்கு வாங்கி தராப்புல ஒரு நல்ல மகான் அவரோட நமக்கு ஒரு தொடர்பு ஏற்படுறது நட்பு ஏற்படுது அப்படின்னா நமக்கு கிடைச்சிருக்கேன் ஒரு மனுஷ ஜென்மாவும் கிடச்சிது அது ஏதோ நல்ல குடும்பத்தில் பிறந்ததுனால நல்ல சாதுக்களோடு சேர்ந்ததுனால போரும் இந்த ஜென்மாலேருந்து இந்த கஷ்டங்கள்லேருந்தெல்லாம் நிவர்த்தி அடையணும் அப்படிங்கிற ஒரு தாபமும் இருக்குது அதை நமக்கு கைமேலும் வாங்கி தரத்துக்கு ஒரு ஈ சத்குருவும் கிடச்சிருக்கார் அப்படின்னா இதை விட என்ன வேணும் இதை விட நாம் அடையிறதுக்கு வேறு என்ன இருக்குது அவ்வளவுதான் இதுக்கு மேலே அடையிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படி ஒரு கேரண்டீடாக ஒரு குரு கிடைச்சார் அப்படின்னா அவர் திறந்து உபதேசம் பண்ணி தான் நமக்கு நம்மளை கடைகேத்தணும்னு இல்லை அவரோட வாழ்க்கையே நாம் உபதேசமா எடுத்துக்கலாம் அவரோட நடக்கை சச்சரித்திரம் சரித்திரம் சரித்திரம் ஒன்றுமே சொன்னேன் சரித்திரம்னா எவனோட நடத்தை நன்னடத்தை அது அடுத்தவாளுக்கு ஒரு உதாரணமா இருக்கும் இப்போ ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரின்னு சரித்திரம் படிக்கிறோமே அதுல பல பேரோட கதையெல்லாம் படிக்கிறோம் எதுக்கு அப்படின்னு அதில் நல்லவாகதையும் இருக்குது கெட்டவாகதையும் இருக்குது ஏன்னர் நல்லவாகதையை படிக்கிறது இவ்வளோ மாதிரி இருக்கணும்னு தோணணும் இருக்கிறதுக்கு கெட்டவாகதையை பிடிச்சிட்டு இவள மாதிரி இருக்கப்படாதுன்னு ஒரே தான் மகாபாரதத்தில் தர்மபுத்திர பற்றி கேட்குறது இவரை மாதிரி இருந்தால் தேவையில்லைன்னு ரோல் மாடலாக எடுத்துக்கணும் துரியோதனை பார்த்துட்டு என்ன பண்ணணும் கேட்டுட்டு இவர் மாதிரி இருக்கப்படாது அந்த சரித்திரம் கேக்குறாரு ராமாயணத்துல கேட்குறார் வால்மீகி கோ யுக்தா அப்படிங்கிறார் யாரான அப்படி இருப்பாளா எவனோட சரித்திரம் நடத்தை யுக்தமா இருக்கோ அத்தனை பேருக்கும் ஒரு வழிகாட்டியா இருக்கோ அப்படி ஒரு நன்னடத்தை உள்ளவன் எவனானு இருக்கானா அப்படின்னு தானே வால்மீகி கேட்கிறார் முதல்ல இத்தனை பாயிண்ட் சொல்றாரு தர்மவானா இருப்பனா தர்வஞா இருப்பனா அப்படி இருப்பினா இப்படி இருப்பேனா இதெல்லாம் கேட்டு வர்றாரு அப்படி ஒரு யுக்தமான சரித்திரம் இவரோட வாழ்க்கை வரலாறு அத்தனை பேருக்கும் ஒரு முன் உதாரணமா தான் இருந்திருக்கு அப்படின்னு ஒரு குரு கிடைச்சார் அதனால அவரோட வாழ்க்கையே நமக்கு உபதேசம்தான் இருந்தாலும் வாயை திறந்தும் பல உபதேசங்கள் பண்ணி காமி பண்ணியிருக்க நடத்தியும் காமிச்சிருக்க அதுல அவரோட உபதேசங்கள்ல தலையாயது என்னன்னர் வேத சம்ரக்ஷணம் வேதோ கிலோ தர்ம மூலம் அப்படின்னு சொல்றது அனைத்து தர்மங்களுக்கும் வேதம் தான் மூலம் வேர் ஆணி வேர் அப்படின்னு சொல்றது ஏன்னா அந்த வேதம் சொல்லாத நல்ல வழி கிடையாது அது எப்படி இல்லாம சொல்றது தேவோ பிதேவோபவ ஆதா ஆச்சாரிய தேவோபவ ஸ்ரத்தையாதேயம் அஸ்ரத்தையாதேயம் சத்தியம் வத பிரியம் சர எப்படி சொல்லித் தருது இது எத்தனை இது மாதிரி நல்ல விஷயங்கள் அத்தனையும் ஒரு மனித வாழ்க்கைக்கு தேவையானது அத்தனை நன்னடத்தைகளையும் இந்த வேதம் சொல்லித்தருது ஆணையாக சொல்லித்தருது அதனால் இந்த வேதம் சொல்லாத ஒரு நன்மை வேறெனிமே யாரும் சொல்லவும் இல்லை வேதம் சொல்ல விட்டதை யாராலையும் சொல்லவும் முடியாது அப்படி அத்தனையும் டீட்டெயில்டாக சொல்லிடுத்து வேதம் அதனால அந்த நன்மை அப்படின்னாலே நன்னடத்தை அறம் அப்படின்னாலே தர்மம் அப்படிங்கிறதுக்கு மூலமா வேற எது இருக்குன்னார் வேதம் அப்போ ஒரு பெரிய மரம் இருக்கு அதுல ஃபர்ஸ்ட் கிளாஸா பூக்கும் காய்க்கும் பழுக்கும் எல்லாம் பண்ணும் அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு அது எல்லாருக்கும் விருப்பமா இருக்கு அப்படின்னா அது எப்பொழுதும் பூத்துண்டு காய்ச்சிண்டு பழுத்துண்டே இருந்தாதான் எல்லாரும் பலன் அலைய முடியும் அப்படின்னா அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மரத்தை ஜாகிரதைய பாதுகாக்கணும் அந்த மரத்தை பாதுகாக்கிறதுனா என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த வேரில் உரத்தை போட்டு தினம் தண்ணியை ஊற்றி இப்படி வேரில் அடியில் நாம உரத்தை போட்டு சத்த போட்டு தண்ணியை ஊற்றி எல்லாம் பண்ணினோம்னால் அது என்ன பண்ணுறது அப்படின்னர் கலையிலெல்லாம் எல்லா இடத்துலையும் காய்ச்சி தொங்குறது பழுத்து தொங்கிறது போல் நமது மனித வாழ்க்கைக்கு வேண்டிய என்னென்னலாம் நன்மைகள் வேணுமோ ஆரோக்கியமா இருக்கட்டும் ஐஸ்வரியமா இருக்கட்டும் சந்தோஷமா இருக்கட்டும் தனமா இருக்கட்டும் தானியமா இருக்கட்டும் குழந்தைகளா இருக்கட்டும் என்ன வேணுமோ அத்தனையும் எங்கேருந்து வரணும்னு த தர்மங்கிற விரட்சத்திலேருந்து வரணும் தர்மங்கிற மரத்துல பழுத்ததா இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா அந்த தர்மம்ங்கிற விரட்சத்துல பழுத்தா நம்ம எல்லாருக்கும் சௌக்கியமா இருக்கும் ஆனந்தமா இருக்கும்னா அப்போ அந்த தர்மம்ங்கிற விருட்சம் எப்பொழுதும் பழுத்துன்னு இருக்கணும்னா அந்த தர்ம மரத்துக்கு அடியில் போய் வேரில் தானே நம்ம உரத்தை போட்டு தண்ணியை ஊற்றணும் அந்த வேர் என்னன்னு அதுதான் வேதம் சரி அந்த தர்ம விருட்சத்தோட வேர் தான் வேதம் அதைத்தான் முதல்ல பாதுகாக்கணும் ஊட்டம் கொடுக்கணும் அப்படின்னா அதை எப்படி சார் பண்ணுறது அப்படின்னு இந்த சாதாரண மரத்துக்குன்னா இத்தனை எருவை போட்டு தண்ணியை ஊற்றி எல்லாம் பண்ணலாம் இந்த வேதம்ங்கிற வேருக்கு என்ன ஊட்டச்சத்து எப்படி கொடுக்கறது அப்படின்னு அதுக்கு தான் பகவத்பாதாள் தன்னோட அவதாரத்தை பூர்த்தி பண்ணிட்டு கைலாசத்துக்கு கிளம்புறதே சிஷ்யாளுக்கெல்லாம் ஒரு அஞ்சு ஸ்லோகத்தை உபதேசமாக பண்ணினர் சோபான பஞ்சகம் அப்படின்னு அதுதான் கடைசியாக ஆச்சாரியால் பண்ணினது அதில் முதல்ல எடுத்தோடனே என்ன உபதேசம் பண்ணுறார் வேதோ நித்தியம் அதீயதாம் வேதத்தை தினம் ஓதுங்கள் இதான் அதுக்கு பண்ணுற போஷாக் வேதம் என்ன பண்ணும் அப்படின்னு அதை ஓதிண்டே இருக்கணும் அவையார் பாட்டி பாட்டின்னா சொல்றா என்ன ஓதாமல் ஒரு நாடும் இருக்க வேண்டாம் ஓதுறதுனாலே வேதம்தான் தான் நம்ம கூட தௌகீகமாக கேட்குற வழக்கம் உண்டு ஒருத்தர் சொல்றத அப்படியே கேட்குறா கிழிச்ச கோட்டை தாண்டாத அவள் சொல்றத கேட்டாக்க என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஒருத்தர் பொண்டாட்டி சொரத்தை அப்படியே கேட்கறான்னு வச்சுப்போம் உடனே பரியாசம் பண்ணுறா என்ன அப்படியா சொன்னால் வேத வாக்கோ இதுல இருந்து தெரியறது வேத வாக்கு அப்படின்னாக்க அப்படியே பிளைண்டா ஃபாலோ பண்ணணும் அதுக்கு கேள்வியே கேட்க வேண்டாம் ஏன்னா அவ மேலே பிரியம் இருக்கிறதுனால மனைவி மேலே அவ்வளவு பிரியம் வச்சுருக்கிறதுனால அவ எது சொன்னாலும் கரெக்டாக தான் இருக்கும் நமக்கு தான் இருக்கும் அப்படின்னு நாம ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிறதுனால தான் அப்படியே சொன்னால் வேத வாக்கோ அப்படின்னு கேட்குற வழக்கமாக இருக்கு இவா சொன்னா வேத வாக்கா அவ சொன்னா வாக்கா அப்படின்னு அப்போ அந்த சொல்றவா மேலே நமக்கு அதீதமான நம்பிக்கை இருந்தால் தான் அவள் சொல்ற வார்த்தையை அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு தோணும் அதை மாதிரி இந்த வேதம் சொல்ற வேத வாக்குன்னு அது உதாரணத்துக்கு எப்படி சொல்கிறோம்னா அந்த வேதமே சொல்லி தின்னா அதை என்ன பண்ணும்னார் கேள்வி கேட்காத அப்படியே ஃபாலோ பண்ணணும் பிளைண்டாக ஃபாலோ பண்ணணும் அதுக்கு நம்பிக்கை அந்த நம்பிக்கை என்னன்னா அந்த பிரியம் வேதத்து மேலே பிரியம் வச்சுன்னு நிச்சயம் அது நமக்கு கெட்ட வழியை காமிக்காது நல்வழிதான் காமிக்கும் அப்படின்னு தான் ஃபெய்த் அப்படின்னு சொல்கிறாளே அதான் நம்பிக்கை இது எல்லாமே நம்பிக்கை அடிப்படையில் தான் ஏனர் வேத மாதா அப்படின்னு சொல்றது எந்த தாயாரானும் தன்னோட குழந்தைகளுக்கு கெடுதலை சொல்லுவோம் ஒரு நாளும் செல்ல மாட்டா தாயார் கிட்டவளா இருந்தா கூட குழந்தை நல்லவனா இருக்கணும் நல்லதுதான் சொல்லுவோம் அப்படின்னா அந்த தாயாருங்கிற ஸ்தானம் அப்படி அப்படி வேத மாதா நமக்கு இதான கெடுதல் செலுவலா சொல்ல மாட்டா அந்த வேதம் எங்கேந்து வந்தது அப்படின்னார் எஸ் என்ன ஸ்வசிதம் வேதாகா எவனுக்கு வேதமே மூச்சு காத்தா இருக்கும் அந்த பரம்பொருளான ஈஸ்வரனோட மூச்சு காத்து வேதம் அப்படின்னா அந்த பகவானோட மூச்சு காத்து பகவான் எவ்வளவு பரம பவித்திரமானவர் உயர்ந்தவர் அவரோட மூச்சு காத்து எங்கேயானும் அசுத்தமா இருக்குமா கெடுதலா இருக்குமா இருக்கவே இருக்காது இப்படி நம்புறது தான் பக்தி ஸ்ரத்த ஃபேத் அப்படி இருக்கிற அந்த வேதத்தை காப்பாற்றணும்னா அதை தினம் ஓதணும் அதனால் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படின்னு அவ்வியார் சொன்னத்தை தான் பகவத்பாதாவில் என்ன சொல்கிறாங்க வேதோ நித்தியம் அதிகதாம் அந்த வேதத்தை தினம் ஓதிண்டே இருங்கள் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் நல்லதாக இருக்குது நல்ல விஷயம் அப்படின்னா அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் யூஸ் பண்ணணும் அதுதான் முக்கியம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக சாமான்லாம் நான் வீட்டில் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னா எல்லாத்தையும் லாக்கரில் வச்சு எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளேயே வச்சு பூட்டினா யாருக்கு லாபம் அதை எடுத்து அனுபவிக்கிற பாத்தியம் இருக்கணுமோ இல்லையோ என்ஜாய் பண்ணணுமே அது மாதிரி வேதம் இவ்வளவு நல்லதாக இருக்குது அப்படின்னா நல்லது சொல்கிறது அப்படின்னா அதை திருப்பி திருப்பி தினமும் சொல்லிகிட்டே இருக்கணும் கேட்க 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 தேவோ பவ தேவோ பவ தேவோ தனோ இதை ஓதி ஓதி கேட்டுட்டே இருந்தோம்னா நம்ம எங்கேயான அம்மாவை கொண்டும் ஏஜ்ரு ஹோமில் தள்ளுவோமோ சத்தியம் வத சத்தியம் வத சத்தியம் வத சத்தியம் வதன்னு தனா ஓதிக்காதல வாங்கிட்டே இருந்தோம்னா எங்கேயானும் நமக்கு பொய் சொல்லணும்னு தோணுமோ தோணாது அதனால இந்த வேதத்தை தனம் ஓதணும் அதைத்தான் பகவத் பாதாஸ்வரர் சரி இந்த வேதத்தை நன்னா படிச்சு ஓதினா போருமா இல்லை தது உதித்தம் கர்மஸ்வனுஷ்டியதாம் அது என்ன சொல்லியிருக்கோ அதுல சொல்லப்பட்டிருக்கோ அந்த கடமைகள் எல்லாம் செய்யுங்கள் எப்படி செய்யணும் நன்கு செய்யுங்கள் ஏதோ கடமையேனு கடனேன்னு தண்டத்துக்கு பண்ணப்படாது இன்வால்மெண்டோட ஸ்ரத்த சொல்றமே அதுதான் அந்த இன்வால்மெண்டோட ஒரு காரியத்தை செய்யணும் அதைத்தான் பண்ணுங்கிற அப்படி அந்த வேதத்தை தனம் ஓதைண்டு பாதுகாத்துண்டு அதுல சொன்னபடியெல்லாம் நடக்கிறது வள்ளூரா தானே சொல்ற கற்க கஷடரை கற்றவை கற்றவை நிற்க தக படிக்கணும் படித்தாலும் நன்னா அதில் தள்ள தெளிவாக சந்தேகத்துக்கு இடமில்லாத நன்னா படிக்கணும் சரி நன்னா படிச்சுட்டேன் சந்தேகத்துக்கு இடமில்லை நேற்று ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட்டாக ஆகிட்டேன் அப்படின்னு சர்ட்டிஃபிகேட் வாங்கி மாட்டேன்னா சரியா போச்சா இல்லை நிற்க தக நீ என்ன படிச்சியோ நல்லது படித்து தெரிஞ்சுனியோ அதுபடி ப்ராக்டிஸ் பண்ணு அவ்வளோ கஷ்டப்பட்டு சிஏ பாஸ் பண்ணிவிட்டு சார்ட்டர்ட் அக்கவுண்ட் போர்டு போட்டு பேலன்ஸ் ஷீட்டில் க்ரீன்ஸ் இங்கனால சிக்னேச்சர் போடலைன்னாக்கா அப்புறம் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த அடிட்டரை படிக்கணும் ஒரு குமாஸ்தாவே ஏதோ ஒரு இடத்துல போய் உத்தியோகம் பார்க்குறதுக்கு அதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு படிப்பானே அப்போ அந்த படிப்போட கௌரவம் என்ன போகிறது அதனால் என்ன பண்ணுனார் படித்ததை நிற்க தக அதை ப்ராக்டிஸ் பண்ணணும் அதுதான் த தது உதித்தம் கர்மஸ்வனுஷ்டியை தான் அதில் சொன்னபடி உன் கடமைகளை செய் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ அந்த கடமையை செய் அப்படிங்கிறது நமக்கு டியூட்டி டியூட்டி அப்படிங்கிறோம் நம்ம எல்லாருமே சொல்கிறோம் நம்ம கடமையை செய்ய வேணா கடமையிலேருந்து தப்பிக்கணும்னு யாருமே ஒத்துக்கிறது இல்லை சொல்லவும் மாட்டோம் அது பண்ணுறோமோ பண்ணலையோ என்ன சார் பண்ணுறது நம்ம டியூட்டி சார் பண்ணணும் சார் நம்ம கடமை இருக்கே இப்படி சொல்கிறோம் அந்த கடமை என்ன டியூட்டி என்ன இது யார் ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலுக்கு தீர்மானம் பண்ணுறது உனக்கு கடமை தான் உனக்கு கடமை தான் உனக்கு டியூட்டி தான் யார் வந்து நமக்கு அலகேட் பண்ணி கொடுக்கறது தீர்மானம் பண்ணி கொடுக்கறது அப்படின்னு அதை யார் தீர்மானம் பண்ணுவான் சாட்சாத் அம்பாள் தான் தீர்மானம் பண்றார் பகவான் தான் தீர்மானம் பண்ற இதே தான் லலிதாசன் அமைஞ்சது நிஜாக்யா ரூபனிகமா வேதங்கிற உருவத்தில் உண்மையான ஆணைகளை பிறப்பித்தவள் அந்த கடமையை நமக்கு இந்த வேதமும் அதில் சொன்னத்தை நமக்கு எடுத்து தெளிவாக சாஸ்திரமும் சொல்றது அதுதான் கீதையில் பகவான் சொரு தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே காரியாக காரிய விவஸ்திதோ நீ ஒரு காரியம் பண்ணணும் பண்ணப்படாது அப்படிங்கிறதுக்கு எதை பேசிக்காக வச்சுக்கிறதுன்னு சாஸ்திர பிரமாணம் சாஸ்திரம் தான் சொல்லியிருக்கு ஒரு நாட்டில் வாழறோம் அப்படின்னா பிரஜைகளாக இருக்கும் அப்படின்னா இந்த நாட்டில் இதை இதெல்லாம் பண்ணினா ரைட்டு இதை இதெல்லாம் பண்ணினா தப்பு தண்டனை உண்டு அப்படின்னு எதை தீர்மானம் பண்ணும் அவளை தீர்மானம் பண்ணிப்பா இல்லை ஒரு ராஜான்னு ஒருத்தர் இருக்கார் அவர் உடனே என்ன பண்ணார் சாசனம்னு ஒன்று சட்டம் அப்படின்னு ஒன்று கான்ஸ்டியூஷன் அப்படின்னு ஒன்று வச்சுட்டு பண்ணி இருக்கார் அது அடிப்படையில் தான் இங்கே எல்லாமே காரியம் நடக்கும் அதை போல இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற இத்தனாமிரி இந்த பிரபஞ்சத்துக்கு ராஜாவான ஈஸ்வரன் அவரோட கான்ஸ்டியூஷன் தான் சாஸ்திரம்ங்கிறது ஸோ அதுதான் பிரமாணம் அதுல யாரையும் என்னென்ன பண்ணணும்னு சொல்லி இருக்கோ அதை அவர்கள் அவர்கள் பண்ணணும் பண்ணினா கடமையை ஒழுங்கா செஞ்சா பண்ணலைன்னா தவறினா தண்டனை அவ்வளவுதான் ஏன் அப்படின்ன ஒரு பெரிய நிர்வாகத்தை பண்ணணும் அப்படின்னா அந்த நிர்வாகத்துல பல பேரை வச்சுன்னு பல காரியம் நடக்கணும் அப்படின்னா அப்பப்போ ஒவ்வொருத்தருக்கு ஒரு குரூப்பாக பிரித்து இவா இந்த காரியத்தை பண்ணுறது அவ அந்த காரியத்தை பண்ணுறது அவள் அந்த காரியத்தை பண்ணுறதுன்னு பிரித்து விட்டுறா யார் பிரிக்கிறான்னு அந்த குரூப்புக்கு ஏதோ ஒரு தலைவர் இருக்கார் சார் எங்கள் லீடர் சொல்கிறபடி கேட்கணும் சார் எங்கள் தலைவர் சொல்கிறபடி தான் எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறோம் அவன் இஷ்டத்துக்கு நான் இந்த காரியத்தை பண்ணுறேன் நீ இந்த காரியத்தை பண்ணுறேன் அப்படின்லாம் எடுக்க முடியாது பண்ணினா அங்கே குழப்பந்தான் வரும் கடைசியில் ஒரு காரியமும் உருப்படாத போயிடும் அப்போ கிளியராக நமக்கு வரமுறை பண்ணி இந்தந்த காரியத்தை இவாவா பண்ணணும் இப்ப பண்ணணும் இப்படி இப்படி பண்ணணும் எல்லாம் இருக்கும் இல்லையோ அதுதான் அந்த சாஸ்திரத்தில் இவ்வளவு டீட்டெயில்ஸும் நமக்கு சொல்றது ஒரு காரியம் பண்ணு அப்படின்னு சொல்றது இவாவா இந்த காரியத்தை பண்ணுங்கிறது பண்ணுறதை இப்படி இல்லாம பண்ணணும்னு சொல்றது உடனே நம்ம கேக்குறான் சார் நீங்க காரியம் பண்ணுன்னு சொல்லிட்டு பெஸாத இருங்க சார் நீங்க தான் பண்ண தான் பண்ணு நீ வேண்டாதெல்லாம் ரொம்ப இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவோமோ இல்ல இப்படி பண்ணினா தான் உ உத்தேசித்த பலன் கிடைக்கும் ஒரு கோடி ரூபாய்க்கு செக்கை கொடுத்து இதை கொண்டு பேங்க்ல போட்டுட்டு வா அப்படின்னா பேங்க் வாசலில் கொண்டு போட்டாக்கா உடனே ஒரு கோடி ரூபாய் செக் எனக்கு வந்து நான் கிரெடிட் ஆகிடுமா ஆகாது அப்போது அந்த ஒரு கோடி ரூபாயோட பலன் எனக்கு என் அக்கௌண்ட்டில் வரணும்னா அந்த செக்கை பேங்க்கில் கொண்டு எப்படி போடணும்னு ஒரு ப்ரொசீஜர் வச்சுருக்கா அங்கே வந்து ஒரு பேயின் ஸ்லிப்னு ஒன்று வச்சுருக்கா அதில் ஃபில்லப் பண்ணணும் ஃபில்லப் பண்ணி அதோடு அட்டாச் பண்ணி அதுக்குன்னு ஒரு தனி பொட்டி வச்சிருக்கா அங்கே போகணும் அதை கூட என்ன பண்ணுறா இத்தனை மணிக்குள்ளே போடணும் இந்த டயத்துக்குள்ளே போடலைன்னா என்ன பண்ணுறா ந போகாது உடனே அதிலே போட்டுடா டூ லேட் ஃபார் டூடேஸ் கிளியரன்ஸ் அப்படின்னு அதைப்போல் தான் நமக்கு இந்த கடமைகளை சொன்ன சாஸ்திரங்கள் இப்படி இப்படி பண்ணு இந்தந்த டயத்தில் பண்ணு அப்படின்லாம் சொல்லியிருக்கு அது தவறினா என்ன அப்படின்னா பலனிலையும் வித்தியாசம் வரும் டிலே ஆகும் இதுதான் சாஸ்திரம் சொல்லுது அதனால் நம்ம நிர்வாக ரீதியாக இந்த காரியங்கள்லாம் ஒரு சீராக அமைதியாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நமது சாஸ்திரங்கள் இப்படி எல்லாம் சொல்லியிருக்க வழியே அது ஒன்றும் ஒத்திரையும் டிஸ்கிரிமினேட் பண்ணலை ஒத்திரையும் பாரபட்சம் பார்க்கல எதுவும் பண்ணல எல்லாத்துலேயும் சமமாக தான் பார்க்கறது அதோடய லட்சியமே எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும் எல்லாரும் எல்லா பலனையும் அடையணுங்கிறது தான் அதனால் அங்கே வித்தியாசமே பார்க்கல சாஸ்திரத்தை கூறுறதுக்கு நியாயமே இல்லை பெரியவா சொல்கிறா ஒரு ஆங்கில பழமொழி உண்டு அதை பற்றி சொல்கிறா ஒரு நாயினாலே நன்றியுள்ள பிராணி தானே நன்றினாலே நாய் மாதிரி நன்றியோடு இருக்கும் அப்படி தான் சொல்கிறோம் நன்றிக்கு பேர் போனது பேர் எடுத்தது நாயை அந்த நாயை கண்டா பிடிக்கலையாம் அதை எப்படியான தீர்த்து கட்டணும்னு நினைச்சானா ஒருத்தம் என்ன பண்ணுறதுன்னு தெரில நாயை போய் இப்படி அடித்து கொண்டு விட்டோன்னாக்க ஊரில் இருக்கவா வெய்வா ஏன் ஒரு நன்னி உள்ள நாயை போய் அடிச்சுக்கிறேன் அதனால் இவன் பேர் பட்டவன் நமக்கு கெட்ட பேர் வந்துடும் அதனால் இந்த நாயையும் கொல்லணும் நமக்கு கெட்ட பேரும் வரப்படாது அதுக்காக என்ன பண்ணலான்னு ஒருத்தன் வந்து சொன்னானா இல்லை நாய் பேரில் ஒரு குத்தத்தை பழியை சுமத்திட்டு நாயை கொண்டுடுவோம்ண்ணா நாய் வேல ஒரு அபாண்டமாக ஒரு பழியை சுமத்திட்டு அதை தீர்த்துக்கட்டு அப்படின்னு சொன்னாப்பில் இந்த சாஸ்திரத்து மேலேயும் எல்லாரும் என்ன பண்ணிட்டா அப்படின்னர் அதை தீர்த்து கட்டணும் அப்படிங்கிறதுனால இதுவும் நல்லதுன்னு தெரியும் இதை தீர்த்து கட்டினாக்கே எல்லாருக்கும் தீர்த்து கட்டுறவாள் எல்லாரும் கோச்சிப்பாருன்னு தெரியும் அதனால் என்ன பண்ண இதுக்கு ஒரு கெட்ட பெயரை சுமத்தி அதை ஒழிச்சு கட்டுறதான் அப்படின்னு தீர்மானம் பண்ணுறார் அது என்ன பண்ணார் அதில் வந்து வித்தியாசம் பார்க்கறது அத்தை பண்ணுறது இதை பண்ணுறது என்ன அதுக்கு அப்படி இல்லை அது ஒரு நிர்வாக ஒழுங்குமுறைக்காகத்தான் அதில் இப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு ஒரு ஆஃபீஸ் அப்படின்னு இருந்ததுன்னா அதில் டாப்பில் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் சேர்ந்து ஆரம்பித்து கீழே ஒர்க்கர் வரைக்கும் அத்தனை பேருக்கும் வேலை இருக்குது அத்தனை பேரும் பல காரியங்கள் இருக்குது அந்தந்த வேலையை யாராறு செய்கிறது அப்படிங்கிறது அதை அதுக்கு அந்த ஹையர் ஆர்கியில் வித்தியாசம் தான் இருக்குது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னால் அவாளுக்கு ஒரு தனி ட்ரீட்மெண்ட்டு அவாளோட சௌரியங்கள்லாம் சலுகைகள்லாம் பலதாக இருக்குது அதுக்கப்புறம் டாப் மேனேஜ்மெண்ட்டுங்கிற மிடில் மேனேஜ்மெண்ட்டுங்கிற அப்புறம் ஒர்க்கர் கிளாஸுங்கிற இதில் ஒவ்வொருத்தருக்கும் அவாபாடுக்கு தனியாக யூனிஃபார்ம்லேருந்து ஆரம்பிக்கிறா இன்னும் சொல்லப்போனால் கேன்டீன்லேருந்து ஷாப்பிட்ற இடத்துலேருந்து வித்தியாசம் இருக்குது பார்க்குறமே நிர்வாகத்தெல்லாம் இதெல்லாம் டிஸ்கிரிமினேஷன் இல்லையா இதெல்லாம் வேற்றுமை இல்லையா இதெல்லாம் பாரபட்சம் இல்லையா அப்படின்னு நமக்கு தோன்றது இல்லை ஆனா இதே சாஸ்திரம் வந்து சொல்லி தின்னா அந்தணன் அரசன் வணிகன் வேளாளன் அப்படின்லாம் எல்லாம் சொல்லி தின்னாக்க உடனே நீங்க இதுக்குள்ள வித்தியாசம் பார்க்கல அப்படின்னு அந்தந்த வேலைக்கு ஏத்தாப்புல அதுக்கு தான் சலுகைகள் எல்லாமும் இருக்கு சம்பளம் இருக்கு எல்லாமே இருக்கு அதுக்காக இதுதான் வசதி அதுதான் வசதி இது மட்டும் அது மட்டும்னு இல்லை எல்லாம் வேணும் இத்தனையும் இருந்தாதான் ஒரு போர்டு ஆஃப் டைரக்டர்ல இருந்து ஆரம்பிச்சு வாசல்ல வாட்ச்மேன் வரைக்கும் இருந்தாதான் இந்த நிர்வாகம் ஒழுங்காக நடக்கும் ஆனால் அவர்கள் அவர்களுக்குன்னு அந்தந்த தகுதிக்கு ஏற்றாப்பில் அந்தந்த வேலைக்கு ஏற்றாப்பில் அவர்களை விட வைக்கிறது அதனால் இதில் ஒன்றும் வித்தியாசமே கிடையாது இதைத்தான் நமது சாஸ்திரங்கள் சொல்கிறது ஆனால் இதை ஒரு பெரிய குறையாக வச்சுருந்து நாம் இது தப்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லை அதைத்தான் பெரியவா பெரிவாக தெய்வத்தின் உரலில் திருப்பி திருப்பி சொல்கிறான் அதை புரிஞ்சுக்கணும் அந்த கிளாரிட்டி வந்துடுதுன்னா நிச்சயம் நமக்கு அது மேலே ஒரு பிரியம் வரும் அதுக்கப்புறம் நமக்கு ஃபாலோ பண்ண தோணும் ஒரு விஷயம் சரி தப்புன்னு புரிஞ்சுட்டா தான் நம்மளால் அதை ஃபாலோ பண்ண முடியும் அப்படி இருக்கிற அந்த வேதம் அதை பாதுகாக்கிறது அந்த வேதம் எப்படி இருக்குன்னர் நித்தியம் ஓதின்னு இருக்கணும் அந்த ஓதுறவர் யாருன்னர் அந்த வேதம் ஓதறதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் எல்லாரும் ஓதப்படாதா அப்படின்னா பண்ணலாம் ஆனால் எல்லாரும் எல்லா காரியத்தையும் பண்ணுறது அப்படின்னா காலப்போக்கில் அது டைல்யூட் ஆகி என்ன பண்ணுன்னார் அதோட சான்டிட்டி போயிடும் அதோட குவாலிட்டி போய்டும் எல்லாரும் ஒரு ஃபே ஃபேஷனுக்கு ஏதோ பத்து நாளைக்கு பண்ணுவோம் இப்போ இருபது நாளைக்கு பண்ணுவோம் அப்புறம் விட்டுடுவோம் ஆனால் நீ இதை பண்ணி தான் ஆகணும் ஒன்று ஆயிசு முழுக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் கடமையாக கொடுத்துட்டா வேறு வழி கிடையாது அவள் பண்ணிகிட்டே இருப்பாள் இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு சமுதாயத்தில் பிரித்து கொடுக்கறது பகவான் கீதையில் கீதோபதேசத்தோட சாரம் என்ன இதான் அப்படி சாஸ்திரம் பிரமாணமாக வச்சுன்னு இந்த சாஸ்திரத்தினால கொடுக்கப்பட்ட உன் கடமைகளை நீ செய் இதைத்தானே கீதோபதேசம் பண்ணுற அதைத்தான் பெரியவாளும் தெய்வத்தின் குரலில் உபதேசமாக பண்ணுறான் அதைத்தான் பகவத் பாதாளும் சோபான பஞ்சகத்தில் பண்ணினான் அப்படி இருக்கிற அந்த வேதத்தை தான் தர்மத்தை காப்பாத்துறதுக்கு நன்மையை நாம் அடையிறதுக்கு முதல் காரியம் இந்த வேதத்தை காப்பாற்றுறது அதை யாரெல்லாம் சொல்கிறாளோ சொல்லணும்னு சொல்லியிருக்கோ அவர்களை பாதுகாக்கிறது வேதத்தை பாதுகாக்கிறதுனா என்ன அப்படின்னாரு அந்த வேதம் யார்கிட்ட படிச்சுட்டு இருக்காளோ அவளை நாம் ஆதரிக்கிறது அவளை பாதுகாக்கிறது பண்ணினா அவள் தினம் ஓதிண்டே இருப்பாள் அப்படி ஓதிண்டே இருந்தால் அந்த வைப்ரே வேதத்தோட இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா தெய்வத்தம்பளை பார்த்தேனா ரொம்பவே சொல்லப்பட்டிருக்கு அந்த சவுண்டு அப்படின்னு சொல்லும் அந்த சப்தத்திலேருந்து தான் எல்லாம் கிரியேட் ஆகுது அது என்ன என்ன அது பாசிட்டிவாக இருக்கணும் அந்த சப்தம் நாம் வைப்ரேஷன் வைப்ரேஷன்லாம் சொல்லுமே அது பாசிட்டிவாக இருக்க இருக்க எல்லாம் நன்மையா இருக்கு அது பொலியூட்டாக பொலியூட்டாக நெகட்டிவாக ஆபத்து வருது அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனை கிரியேட் பண்ணி இந்த எனர்ஜியை பாசிட்டிவாக வச்சுருந்து இதை எல்லாத்தையும் இந்த மனித வாழ்க்கைக்கு இந்த உலகத்தில் எல்லாத்தையும் ஒரு நல்ல விதமாக பண்ணி தான் இந்த வேத சப்தங்களோட வேலை ஸ்பெஷாலிட்டி அதனால் அது தினமும் ஓதி 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 அந்த நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனை அந்த சவுண்டை கிரியேட் பண்ணி ஜென்ரேட் பண்ணி ஜென்ரேட் பண்ணி இந்த வைப்ரேஷனை கிரியேட் பண்ணி எல்லாரும் சௌக்கியமாக இருக்கும் பண்ணுறது அப்படி பண்ணுறவாலை அதை ஃபுல் டைம் ஜாபாக பண்ணணுங்கிறதுனால தான் அதை ஒரு தனி செட் ஆஃப் பீப்புளாக வச்சு வச்சு அவளை அதையே கடமையாக பண்ணது அப்படி அவள் அதை கடமையாக பண்ணுறதுனால அவளுக்கு என்னென்ன வேணுமோ அவளுக்கு அன்ன இங்கே வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் எல்லாரும் கொடுக்கறது பார்க்கறது அப்படி இருக்கிற அந்த வேத சம்ரக்ஷணம் ரொம்ப முக்கியம் பெரிவாளோட அஷ்டோத்தரத்தில் ஒரு நாமா விளையரும் கோபிராமண சக்த மானசாயன மோனமஹா அப்படின்னு உடனே நமக்கு தெரியும் இது ஏன் ஸ்பெஷலாக சொல்கிறது கோக்களையும் பசுக்களையும் பிராமணையும் மட்டும் காப்பாற்றணுமா அப்படின்னு கேட்டால் இது ரெண்டும் சௌக்கியமாக இருந்துருத்தோன்னால் மீதி எல்லாம் சௌக்கியமாக இருக்கும் முன்னால் தான் வேறு சௌக்கியமாக இருந்துருத்துனா மரத்தில் தானே காய்ச்சி தொங்க தான் தொங்கும் அதுக்காக தான் பிரிவாக என்ன பண்ணா அப்படின்னு வேத ரட்சிணா நிதி ட்ரஸ்ட் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சு அதாவது இந்த பத்தொம்போதாம் நூற்றாண்டுலாம் ரொம்பவே சீர்கெட்டு போய் இந்த வேதம் அப்படிங்கிறது அழிஞ்சு போயிடுமோ அப்படின்னு பெரிய பெரிய வேத பரம்பரையில் வந்தவாள்லாம் கூட தங்களோட குழந்தையில் வேதம் படிக்க வேண்டாம் அப்படி நம்மளோட இது போகட்டும் அப்படின்னு ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டால் காசு பணத்து கஷ்டப்பட்டதோடு இல்லை அவளுக்கு சமுதாயத்தில் ஒரு மரியாதை மட்டு மரியாதை இல்லாத ஒரு ரொம்ப அவமானமான வாழ்க்கையாக இருந்தது எல்லாருக்கும் என்னென்ன வைத்தியம் தானே வேதம் படித்தவன் தானே அப்படின்னு ஒரு அலட்சியம் ஏனோ மற்ற படிப்புக்கெல்லாம் இது குறைஞ்சு போயிட்டாப்புல வேறு படிப்பு படித்தவாள்னா வயப்படுக்கிறோம் ஓ டாக்டர் வர் இன்ஜினியர் வர் ஆடிட்டர் வருங்கிறோம் ஆனால் ஒரு கனவாட்டிகள்னு வை வைதிகம் அப்படி அப்படி அவளுக்கு வாழ்க்கையில் ஒரு மதிப்பு மரியாதையும் இல்லாத வறுமையும் வாட்டினத்தினால அவளால் வேறு வழி இல்லை என்ன பண்ணால் இந்த கஷ்டம் நம்மளோட போகட்டும் நம்ம குழந்தைகளானும் வேறு தினசாக சௌக்கியமாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக வேறு வழியெல்லாம் மாற்றினான் அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் பிரிவை அவதாரம் பண்ணி அந்த மனோபாவத்தை தடுத்து நிறுத்தி அப்படி மனசில் ஒரு விரக்தி வந்தவாளுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கையை ஊட்டி இல்லை அதுக்காக நீங்கள் உங்களோட வாழ்க்கையை இங்கே கஷ்டப்படுறீங்கிறதுக்காக இந்த வேதத்தை விட்டுவிட்டாக்க எல்லா ஜனங்களும் கஷ்டப்படுறாப்புல ஆகிடும் உலகமே கஷ்டப்படுறாப்புலாம் ஆகிடும் அதனால் பண்ணக்கூடாது நீங்கள் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த வேதத்தை ஓதணும் பிடிச்சுக்கணும் உங்களுக்கு ஆர்மையில் இருக்கா அப்படின்னா எல்லையில் இருந்துட்டு அவள் உயிரை பணையம் வச்சுண்டு நாளைக்கு இருப்பமா நாளைக்கு இருப்பமா தெரியாத அவள் உயிரை பணையம் வச்சுட்டு பாதுகாக்கிறா அப்படின்னா அப்படி ஏதோ பத்து பேர் தங்களோட உயிரை பணையம் வச்சு இல்லை உயிரை தியாகம் பண்ணி பாதுகாக்கிறதுனால மற்ற நிம்மதியாக தூங்குறா அவள் தூங்காத ராப்பகலாக காவல் காக்கிறதுனால மற்ற தூங்க முடியறது அப்போ அப்படி பண்ணுறவா கேட்கலாம் நீங்கள் எல்லாம் தொங்குறதுக்கு நாங்கள் ஏன் முடிச்சுட்டுக்கணும் அப்படின்னா கேட்குறா இல்லை அப்படி பண்ணுறதையே ஒரு பெருமையாக தியாகம் அப்படி அப்படி பண்ணினால பெரிய தியாகம் பரம்பி மாதிரியோ கொடுக்குறமொழியோ அதைத்தான் பெரிய வாசறா அதனால எல்லாம் உலகம் முழுக்கலும் ஒரு நன்மையை அடையிறதுக்கு இந்த வேதத்தினால அடையிறது அப்படின்னா அந்த வேதத்தை நாம் வச்சுருக்கோம் அதை நாம் படிக்கிறோம் அப்படின்னால் இதனால் நாம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல ஏன் உயிரே போனாலும் பரவாயில்ல இதை விட பெரிய தியாகம் கிடையாது மற்றவாளுக்கு நன்மைக்காக நாம நம்மளோட கஷ்டத்தை எடுத்துக்கிறது ஏத்துக்கிறது பரவாயில்ல அப்படின்னு சொல்ற அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்படியே நினைச்சவாளெல்லாம் மனசை மாத்தி இன்றைக்கு இருபத்தி ஓராம் நூற்றாண்டுலயும் இன்னும் வேதாத்தியானம் பண்றவாள் கா வேத சப்தங்கள் இருக்கு வீட்டுக்கு வீடு இன்னும் வேத மந்திரங்களை சொல்லி வைதிக காரியங்கள்லாம் நடந்துட்டுருக்கு கோவில்ல எல்லாம் தேவதைகள்லாம் சான்நித்தியத்தோட இன்னும் அனுகிரகம் பண்ணின்னு இருக்கா வேத தான் அதாவது மந்திராதீனம் து தெய்வத்தம் அப்படின்னு சொல்லியிருக்கு தெய்வங்கள்லாம் தேவர்கள்லாம் எதுக்கு கட்டுப்பட்டுவான்னு மந்திரத்துக்கு தான் கட்டுப்பட்டவா ஒரு மஞ்சப்படியை பிடிச்சி வச்சு வேத மந்திரத்தை சொல்லி கணானாந்த்வா கணபதிஹிம் அவா மஹே அப்படின்னு சொல்லி அஸ்மாத் ஹரித்ரா பிம்பாத் சுமுகம் மகா கணபதியம் தியாயாமி அவாஹேமின்னு அக்ஷதையை போட்டுட்டா பிள்ளையார் அங்கே வந்து உட்கார்ந்து ஏன்னர் மந்திரத்தினால நான் இழுத்திருக்கேன் மந்திரத்துக்கு கட்டுப்பட்டது தேவர்கள் தெய்வம் அப்படின்னா கோவிலில் வெறும் கல்லை வச்சாக்க பேசிடுமா இல்லை அதை நித்தியம் வேத மந்திரங்கள்னால ஓதி 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 மந்திரத்தினால் அதை இழுத்து இழுத்து அந்த தேவதா சாநிதியத்தை அங்கே தங்க வைக்கிறது இப்படி கோவில்களில் தேவதா சாநிதியெல்லாம் இன்னமும் இருக்குது வீட்டுக்கு வீடு மந்திரங்களை சொல்லி கர்மாக்கள்லாம் நடந்துட்டுருக்கு இன்னும் வேத பாடசாலையெல்லாம் இருக்குது இன்னமும் இந்த காலத்திலையும் தங்கள் குழந்தையை வேதம் படிக்கட்டும் விட வாழலாம் பெற்றோர்கள்லாமும் இருக்கா அப்படின்னா அது எல்லாத்துக்கும் காரணம் இந்த மகான் அவதாரம் பணியினத்தினால்தான் இவர் மட்டும் எயிட்டீன் நைன்டி ஃபோரில் பிறக்காத இருந்திருந்தார்னா என்ன ஆயிருக்கும் ஒன்றும் ஆகிருக்காது இப்படிலாம் வேதம் சப்தம் இருந்திருக்காது வேத கோஷம் இருந்திருக்காது வேத படசால் இருந்திருக்காது இந்த தேசமே எப்படி மாறி இருக்குமோ தெரியாது அப்படி அந்த வேதத்துக்காக இவர் நடையா நடந்து விஜயவாடாவில் கிருஷ்ணா புஷ்கரத்துக்கு போயிருந்தா பிரிவா ஸ்நானம் பண்ணிவிட்டு தினம் போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு இவா இருக்கிற தங்கி இருக்கிற கேம்ப்புக்கு வந்து பூஜையெல்லாம் பண்ணணும் இப்படி பிரிவா ஸ்நானத்தை பொறுத்தே எல்லோரும் கூட்டம் ஊட்டம்லாம் வரும் இல்லையா இந்த புஷ்கரத்தில் பார்த்தா ஏகப்பட்ட கூட்டமாக இருக்கும் அந்த நதிக்கரையில் நிறைய பிச்சைக்காரர்களெலாம் உட்காந்துருப்பாள் ஏன்னா ஏகப்பட்ட யாத்திரிகர்கள்லாம் வரா கூட்டம் வரா இந்த தீர்த்தக்கரையில் அவாவா இந்த நல்ல காரியத்தில் ஸ்நானம் பண்ணிவிட்டு தானம் பண்ணுவான்னு அவளுக்குலாம் தெரியும் அதனால் எல்லோரும் ஒரு துண்டை விரிச்சுன்னு அவாவா உட்காந்துட்டுருக்காள் இப்படி பெரியவா போயிட்டு போயிட்டு ஸ்நானத்துக்கு போயிட்டு வரதே ஒரு நாளைக்கு பார்த்தா பார்த்தா யாரோ ஒரு பிச்சைக்காரருக்கு துண்டில் போட்டுக்கார் ஒரே காயினா குமிஞ்சி கிடக்கு இதை பார்த்துட்டு உடனே கூட இருக்க வீட்டை கேட்குற ஹே தேவிலே இது நல்ல தொழிலாக இருக்கேன் இப்படி ஒன்றுமே பண்ணாத சிவனேன்னு துண்டை விரிச்சுன்னு உட்காந்து இத்தனை காசு விழுறது அப்போ நான் கூட இனிமேல் நாளையிலேருந்து இங்கே துண்டை விரிச்சின்னு உட்காந்துருப்போகிறேன் நல்லா காசு வரும் அப்படின்னு இது கேட்டு அவர் சொன்ன தள்ள இழுத்து பெரியவாளுக்கு தள்ளை இழுத்தா இப்படி உட்காந்து பிச்சை எடுக்கிறதுக்கு உடனே பெரியவா வேசுகிறா ஏன் அப்படி உட்காந்து பிச்சை எடுத்தாக்கா கௌரவ குறைச்சலோ அப்படின்னா இல்லையா பின்னா ஜெகத்குரு சங்கராச்சாரியர் இப்படி உட்காந்து ஒரு நதிக்கரையில் உட்காந்து பிச்சை எடுக்கிறது கௌரவ குறைச்சல் இல்லையா உடனே பெரிய வேசுகிறா எனக்கு என்னமோ கௌரவ குறைச்சலா தெரியல அவள் பிச்சை எடுக்கிறாள் அவள் எதுக்காக பிச்சை எடுக்கிறா அவள் வயிற்று பொழுப்புக்காக பிச்சை எடுக்கிறா நான் எதுக்கு பிச்சை எடுக்கிறேன்னு வேதத்துக்காக எடுக்கிறேன் இந்த வேதம் படித்தவாழ்லாம் பசிக்கு சாப்பிட சாப்பிடணுங்கிறதுக்காக எடுக்கிறேன் அவள்லாம் இவள்லாம் இவள் சாப்பிடணுங்கிறதுக்காக எடுக்கிறா நான் வைதிகளெலாம் வேதம் படித்தவாள்லாம் பசியாரை சாப்பிட்ணுங்கிறதுக்காக நான் பிச்சை எடுக்கிறேன் அதில் என்ன தப்பு அப்படின்னா அப்போ சொல்கிறா பிச்சை எடுத்தாலும் வேதத்தை காக்கணும் அவையார் அப்படி தானே சொல்கிறா கற்கை நின்றே கற்கை நின்றே பிச்சை புகினும் கற்கை நின்றே அப்படின்னா பிச்சை எடுத்தாலும் படிக்கணும் அப்படிலாம் சொன்ன தேசம்னா அது அந்த கல்விக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கு அறிவை வளர்த்துக்கிறதுக்கு அறிவாளிகளாக இருக்கிறதுல நல்லவாழாக இருக்கிறதுல எவ்வளவு அக்கறையோடு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு நமது கலாச்சாரத்தில் அதுதான் அதனால் வேதத்தை காப்பாற்றுறதுக்காக வேதத்துக்காக பிச்சை எடுத்தால் ஒன்றும் தப்பு இல்லை நம்மளோட வயத்துக்காக எடுத்தாங்கன்னா கௌரவ குறைச்சலாக இருக்கலாம் வேதத்தை காப்பாற்றுறதுக்காக பிச்சை எடுத்தாலும் வேதத்தை காப்பாற்றினா சந்தோஷந்தான் பெருமை தான் அது அதே மாதிரி தான் சொல்கிறா இல்லைன்னா மட்டும் நம்ம சாக போகாத சாகாதருக்கு பிறமாக்கும் எப்படியோ இன்றைக்கோ ஒரு நாளைக்கு சாத்தான் போகிறோம் அதுக்கு இந்த வேதத்துக்காக செத்தானும் இருக்கட்டுமேங்கிறார் அந்த பெருமையான ஒரு அப்படி உயிரை கொடுத்தாவது பிச்சை எடுத்தாவது வேதத்தை காப்பாற்றணும்னு நினச்சாருன்னா இவர் வேதத்தை காப்பாற்றுறதுக்கு அவதாரம் அணியினர் வேதஸ்வரூபன் வேதநாயகன் வேதியர் நாயகன் மாதின் நாயகன் மாதவர் நாயகன் ஆதிநாயகன் ஆதிரை நாயகன் பூதநாயகன் புண்ணியமூர்த்தியே அப்புறம் சுவாமி ஈஸ்வரர் இங்கே பரமேஸ்வன எப்பேற்பட்டவன் தெரியுமாங்க லிஸ்ட் போடுறார் வேத நாயகன் வேதியர் நாயகன் அந்த பூதநாயகன் புண்ணிய மூர்த்தி தான் பெரியவான்னு இதுலேருந்து தெரியுறது இப்படி அந்த வேதத்தை பாதுகாக்கிறதுக்கு எதை வேணா பண்ணி எந்த அளவுக்கும் கீழே இறங்கிறதுக்கு தயாராக இருந்தால் அந்த வேதம் இருக்கணும் அவ்வளோதான் அப்படின்னா இதுலேருந்தே தெரியுது அந்த வேதம் எவ்வளவு இம்பார்ட்டண்ட் எவ்வளவு முக்கியம் அதோட முக்கியத்துவம் நமக்கு புரியணும் அதனால பெரியவாழ் பக்தி பெரியவாழ் பிரியம் அப்படின்னா என்ன பண்ணும்னு அவள் சொன்ன இந்த விஷயங்களில் அந்த வேதத்தைட்டு நமக்கு ஒரு பிரியம் வரணும் பக்தி வரணும் அதுக்காக என்ன பண்ணான்னு இந்த பிச்சை அப்படின்னா ஏதோ துணியை விரிச்சின் தான் பிச்சைன்னு இல்லை நிஜமாகவே பிடிச்சதான் எடுத்திருக்கு சொல்றா இந்த வேத நிதி ட்ரஸ்ட்டு ஆரம்பித்தா வேத பாட நிதி ட்ரஸ்ட்டு இதெல்லாம் ஆரம்பித்தா அதுக்கு வசூல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உடனே சொல்றா வந்து நான் உங்கள்ட்டெல்லாம் நிறையா கேட்கல அட்லீஸ்ட்டு ஒரு நட்சத்திர காணிக்க அப்படின்னு மாசா மாதம் ஒரு ரூபா கொடுங்கோலே அப்படின்னு இது பிச்சை இல்லையா மாதா மாதம் ஒரு ரூபா கொடுங்கிறான் என்ன பண்ணணும் வீட்டுல எத்தனை பேர் இருக்கே நாலு பேர் இருக்கா ஆறு பேர் இருக்கலாம் ஒவ்வொருத்தரும் ஒரு நட்சத்திரத்துல தானே பிறந்திருப்பா நீங்க பிறந்த நட்சத்திரம் என்ன அந்த நட்சத்திரத்தன்னைக்கு சுவாமிட்ட ஒரு உண்டில வைங்கோ ஒரு ஒரு ரூபாயே காணிக்க போனோம் உங்களுக்கு திருவாதிர நட்சத்திரம் அப்படின்னு ஆத்திலையாரான்னு இருந்தா அந்த திருவாதிர நட்சத்திரக்காரர் அன்னைக்கு கார்த்தால குளிச்சுட்டும் ஒரு ஒரு ரூபா காயின்னு எடுத்து அந்த உட்டில உண்டில போடட்டும் அடுத்தது பிருகசீரட்சி நட்சத்திரக்காரர் இருந்தார்னா அவர் அவரோட நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு ரூபா போட்டும் இப்படி மாசம் வீட்டில் எத்தனை பேர் இருக்காளோ அவ நட்சத்திரத்தில் ஒரு ஒரு ரூபா போடட்டும் மினிமம் எப்படியான வீட்டில் நாலு பேர் இருப்பா அஞ்சு பேர் இருப்பா இருந்தா மாசம் அஞ்சு ரூபா அப்படின்னா பன்னெண்டு அஞ்சு அறுபது ரூபா ஒரு வருஷத்துக்கு அதை இதுக்கு அனுப்புங்க இந்த வேதத்துக்கு இதை விட கீழே இறங்கி கேட்க முடியுமா அப்படிலாம் பண்ணியாக்கும் பிச்சை எடுத்தாக்கும் இந்த வேதத்தை இன்னைக்கு தூக்கி நிறுத்திருக்கேன் இன்னைக்கு பார்த்தா வேதம் தழைச்சு இருக்கு அதாவது ஒரேடியாக மங்கியே போயே போயிடுமோ அப்படின்னு இருந்த நிலமை மாறி இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி அப்படி வேதம் படிச்ச வாழலாமும் பரம சௌக்கியமாக இருக்கா வீடு வாசல் காரு பங்களா அப்படின்னு எல்லோரும் சௌக்கியமாக இருக்கா அப்படின்னா அது அத்தனைக்கும் காரணம் இந்த பெரியவாக தான் அப்படி வேதத்தை காப்பாத்துறதுக்கு பல விதத்தில் பண்ணினா ஒருத்தர் பிள்ளைக்கு பூனல் போட்ட உபநயனமாச்சு பெரியவா பக்தர் ரொம்ப நல்ல மனுஷன் பெரியவா அனுபவத்தில் நல்லபடியாக பூனல்லாம் ஆச்சு பெரியவா அனுபவத்தில் ஆச்சுன்னு எல்லாம் வந்து பெரியவாழ்கிட்ட சொன்னேன் உடனே பெரியவா எல்லாம் பேசின்னுக்கிட்டே எவ்வளவு செலவாச்சு பூனலுக்கு அப்படின்னா உடனே அவர் ஏதோ சொன்ன லட்சக்கணக்கில் சொன்னார் இத்தனை லட்சம் ஆச்சு இத்தனை லட்சம் ஆச்சுன்னு வந்துட்டு பூனலுக்கு இத்தனை லட்சமாக செலவு என்ன பண்ணுவா அவ்வளோ ரூபாயை செலவழிக்கிறதுக்கு அதில் என்ன அவ்வளோ செலவழிக்கிறதுக்கு இருக்குது அப்படின்னா அவர் நல்லா இருக்குது காலம் கெட்டு போச்சு எப்படி விலைவாசிலாம் எரி போச்சும் அப்படின்ட்டு சொன்னால் என்னென்ன செலவழிச்ச சொல்லும் அப்படின்னு பிரேக்கப் கேட்குறா உடனே அவர் சொன்னார் சத்திரத்துக்கு ஒன்றரை லட்சம் உன்னை கேட்டரிங்க்கு ஒரு லட்சம் அது இதுன்னு நான் நம்ம மூளைக்காரருக்கு அத்தை கண்ணுங்க இதுங்க வரிசையாக எல்லாம் சொல்லிகிட்டே வந்தார் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சோடனே கடைசியில் அவ்வளவுதானா அப்படின்னாரு ஆமாம் அப்படின்னு இப்போ எல்லாத்தையும் டோட்டல் போட்டாக்கா வந்துருமா நீ சொன்ன டோட்டல் என்ன வராத என்ன பண்ணோம் உடனே சொன்னா சரி இத்தனை பண்ணினேங்கிறையே பூனல் பண்ணி வைக்க சாஸ்திரியல் வந்தாரோ இல்லையோ அப்படின்னா அவர் கேட்டு சாஸ்திரியல் வராத எப்படி பூனல் போடுறது அப்படின்னு இல்லை எது கேட்டேன்னா இப்போ எல்லாத்துக்கும் சொன்ன சாசிகளுக்கு என்ன கொடுத்தேன்னு இதில் சொல்லலையே லிஸ்டில் என்ன அவர் என்ன பண்ணிட்டார் வைத்திய செலவு வைத்தியத்துக்கு இத்தனை பண்ணங்கிறத விட்டுட்டார் மீதி எல்லாத்தையும் சொல்றார் சத்திரத்துக்கு இத்தனை கொடுத்தேன் கேட்டரிங்க்கு எத்தனை கொடுத்தேன் நாதஸ்வரத்துக்கு இத்தனை கொடுத்தேன் பூக்கு எத்தனை கொடுத்தேன் அத்தை பண்ணேன் இத்தனை பண்ணேன்னு கடைசியில் ஆளுக்கு இத்தனை கொடுத்தேங்கிறத விட்டு போயிட்டார் கொடுத்துருக்கிறவர் ஆனால் அதை சொல்ல விட்டு போயிடுது ஏன்னு நமக்கு அவ்வளோதான் இம்பார்ட்டன்ஸு மற்றதெல்லாம் முக்கியமாக தெரிஞ்சது அது ஞாபகம் சொன்னோம் பெரியவா என்னமுன்னா அதுக்காக தானே கேட்குறார் இவர் இல்லையா எதுக்கு பிரேக்கப் கேட்கணும் போ சொன்னால் இது பெரியவா கேட்டோம்னா அவருக்கு வக்கமாக படுத்து இல்லை இல்லை கொடுத்து கொடுத்து வந்தார் வந்தார் என்ன இதுதான் தட்சிணையெல்லாம் கொடுத்தே இல்லையோ அது செலவில் தானே சேர்க்கணும் அப்படின்னு ஆமாம் ஆமாம் கொடுத்தேன் எத்தனை ரூபானர் முந்நூறுவா அப்படின்னர் அது சொறத்தை மட்டும் எப்படி வாயித்து விலையிற்கு முந்நூறுரூவா எனக்கெல்லாம் போனல் போடுறதே முப்பது ரூபாவில் போட்டுது உனக்கு பூனல் போடுறதே பவுன் ஐம்பது ரூபா விற்றுது முந்நூறுவா கொடுத்தேன் அப்படின்னார் ஓ முந்நூறுரூவா கொடுத்தியா அப்படின்ட்டு அப்புறம் உடனே சொன்னா இன்னுமே என்ன பண்ணு யாரானோ உன் பிள்ளைக்கு பூனல் போட்டால் என்ன செலவாச்சுன்னு கேட்டால் முந்நூறுரூவான்னு சொல்லும் அப்படின்னு அவர் திரு திருன்னு முடிக்கிற என்னையாது உடனே பெரியவா சொல்கிறா இந்த பூனல் போடுறதுக்கு உருப்படியான செலவுன்னா இந்த தான் மீதி அத்தனையும் தண்ட செலவுன்னா நீ உன் ஸ்டேட்டஸை காமிக்க பண்ணின யாருன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கேன் என்ன இந்த சத்திரத்தில் எடுத்து அந்த சத்திரத்தை வச்சு இத்த பண்ணி இந்த கேட்டரிங்கில் முப்பது ஐட்டம் பிரேக்ஃபாஸ்ட்டு போட்டு எல்லாம் பண்ணி ஒன்று பூனல் போடு கல்யாணம் பண்ணி சாஸ்திரம் சொல்லுறதா என்ன இல்லை நீ உன் ஸ்டேட்டஸை காமிச்சிக்க உன் ஆடம்பரத்துக்கு ஏதோ பண்ணி காமிக்கிற அவ்வளோதானே வழி இது அத்தனையும் தண்ட செலவு கல்யாணமாகட்டும் இல்லை பூனலாட்டும் எந்த ஒரு சம்ஸ்காரமாகட்டும் அதில் ஒரே செலவுன்னா என்னென்ன வைதிக செலவு ஒன்று தான் உருப்படியான செலவு அதுதான் ஒர்த்து மீதி அத்தனையும் நாமளாகவே செலவழிக்கிறது அதனால் அது இருந்தால் இருந்தால் பண்ணிக்கோ இல்லைன்னா ஒன்றும் அதனால் தப்பு இல்லை ஆனால் இது அவசியம் பண்ணணும் அதனால் இந்த வேதத்துக்கு வைதிக செலவு தான் முக்கியமாக அதுதான் செலவு அதனால் இனிமேல் யாரானும் உங்கள்கிட்ட கேட்டால் உன் பிள்ளைக்கு எத்தனை ரூபா செலவழித்து போனால் போட்டேன்னா முந்நூறுரூவா செலவழிச்சேன்னு சொல்ல போகிறோம் அப்படின்னு இதுலேருந்து எது தெரியிறது அப்படின்னாரு அதுதான் முக்கியம் அப்படின்னு அதுதானே நம்ம மதத்தோட சிறப்பு அதுதான் சொல்ல இந்த மதத்தில் என்ன பண்ணும்னர் பெரிய கோடீஸ்வரனும் ஒரு சம்ஸ்காரத்தை காரியங்களை கர்மாவை பண்ணலாம் பரம ஏழையும் பண்ணலாம் பெரிய கோடீஸ்வரன்தான் என்ன பண்ணும்னர் பகத் நகர் பகத்பஸ்தம் ஹேமபீஜமிபாசோன்னு பவுனா வையேன்னு சொல்லும் ஸ்வர்ணதானம் பண்ணினா ரொம்ப புண்ணியம் அப்படின்னு சொல்லும் அதுக்காக உன்னையும் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுவான் பண்ணுறதே அவன்கிட்ட போய் பவுனை கொடுன்னா முடியுமா அப்படின்னர் உடனே அவன்கிட்ட என்ன பண்ணுன்னர் துளசி தளத்தை வையேங்கும் இது என்னன்னு சொல்லும் நர் பவுனோட வசதி வெள்ளிக்கூடமாக கொடு அப்படிங்கும் வள்ளிக்கூடம் எல்லாராலையும் கொடுக்க முடியும் என்ன மண் பாத்திரத்தை கொடு அதுக்கு என்னென்ன சொர்ண பாத்திரம் அப்படின்னோட பேரை மாற்றிடும் இதான் நமது மதம் இங்கே பரம பணக்காரனும் இதை பண்ணலாம் பரம ஏழையும் பண்ணலாம் இங்கே இந்த காரியத்துக்கு தான் முக்கியம் சம்ஸ்காரத்துக்கு தான் முக்கியமே வழியே அதுக்கு செலவழிக்கிறத விஷயத்தில் இங்கே இல்லை அதனால் அது எல்லாரும் பண்ணணும் அப்படிங்கிறதுல தான் பெரிவாக இருந்தார் இன்னொரு சாமவேதி ரொம்ப பெரியவாழ்கிட்ட பக்தி அவர் வந்து மடத்தில் பெரியவா சன்னதியில் பூனல் பண்ணோம் பூனல் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் பெரியவா ஒன்றும் ஒன்றும் சொல்லலை பண்ணணும் சொல்லலை பண்ணலன்னு சொல்லலை மற்றவாழ்லாம் பண்ணுறாளேன்னு பார்த்துட்டு அவருக்கு ஒரு ஆசை இல்லை பெரியவா உத்தரவு பண்ணும் பெரியவா முன்னால் பெரியவா சன்னதியில் குழந்தைக்கு பூனல் போடணும்னு ஆசையாக இருக்குது பெரியவா அளவு பண்ணோம் உத்தரவு பண்ணோம் உத்தரவு பண்ணும் இவருக்கு ரொம்ப பல்புறுத்தி கேட்டோன்னு பெரியவாசுடா ஆமாம் நீ என்ன வேதம் அப்படின்னு சாம வேதம் அப்படின்னு சாம வேதமாக சரி மின்ட்டு உடனே சொல்றா வந்து உங்கள் சாம வேதத்தில் பூனல் போடுறதே மொட்டை அடிக்கிற வழக்கம் இல்லையோ அப்படின்னு ஆமாம் அப்படின்னு உடனே பிரிவாசுரா நீ இங்கே படத்தில் வந்து என் எதற்கு பூனல் போடணுன்னா உன் குழந்தைக்கு மொட்டை அடிக்கணும் அடிப்பைய அப்படின்னு அவர் என்ன பண்ணுவேன்னு தெரில வந்து அதனால் உன் உனக்கு எப்படி சொல்லியிருக்கோ சாஸ்திரத்தில் அந்த கிரமமாக இங்கே பண்ணுவேன்னா இங்கே வந்து பண்ணு இல்லை உன் சௌரியத்துக்கு பண்ணுவேன்னா நான் ஒன்று ஒன்றும் கம்பல் பண்ணலை எங்கே வேணால் பண்ணிக்கோ இங்கே பண்ணணும்னாக்க இங்கே சாஸ்திரம் தான் பிரமாணம் அதுதான் இங்கே அதுக்கு பேர்னா குரு அப்படி ஃபர்மான்னா இருக்கணும் அப்படிதான் இருந்தா அதனால நீ உன் வேதத்துல சொன்னபடி மொட்டையடிச்சு எல்லாம் இங்க கிரமமா புனல் போடுவேன்னா போடு பண்ணு இல்லைன்னா எங்க வேணா போய் பண்ணிக்கும் அதே மாதிரி ஒரு பையனுக்கு கல்யாணம் கல்யாணம் கருத்தாலே ஏழி முகூர்த்தம் ஆயிடுத்து ரொம்ப பெரியவாட்ட பிரம பக்தி அந்த பையனுக்கு அந்த பையனுக்கு என்ன ஆசைன்னா அந்த முகூர்த்த மேடையிலேருந்து அப்படியே மாலையும் கழுத்துமா நேர காஞ்சிபுரம் வந்து பெரியவாழ்கிட்ட நமஸ்காரம் பண்ணி அக்ஷத போட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கணும்னு ஆசை அதனால என்ன பண்ணினா காலங்காலத்தில் ஏற்றாப்புல ஏழு மணி எட்டு மணிக்கு முகூர்த்தம் சீக்கிர முகூர்த்தம் முடிஞ்சு எடுத்தோம் உடனே ஒரு காரை வச்சுன்னா நேராக பத்து மணிக்கு மடத்துக்கு வந்துட்டோம் மடத்துக்கு வந்தால் பெரியவா தரிசனம் கொடுத்துட்டு இந்த பசங்க ரெண்டு அந்த தம்பதிகள் வந்து நமஸ்காரம் பண்ண இந்த பையன் முன்னாலேயே வந்து வந்துட்டு போகிறதுனால பழிச்ச பட்டியத்துனால கூட இருக்கிற வாழ்க்கலாம் தெரியும் உடனே இந்த பையன் வந்திருக்கான் தம்பதிகளாக கல்யாணம் வந்திருக்கா பெரியவா அனுகூரம் பண்ண ஆசீர்வாதம் பண்ணும் அப்படின்னு உடனே பெரியவா இந்த பங்கம் திரும்பினுட்டா திரும்பி இந்த உட்காந்துட்டா கூட இந்தக்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப எம்ப்ரஸிங்காக இருந்தது பாவம் இப்போ குழந்தை ஸ்ரத்தையாக வந்திருக்கான் பெரியவாழ்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும்னு பெரியவை இப்படி திரும்பிக்கிறாளே அப்படின்ட்டு உடனே கூட இருக்கட்டே இந்த அப்பா குட்டி சாட்சியலாம் எங்கே இருக்குது தெரியுமிலே உனக்கு தெரியும்னு நான் கூப்பிட்டு வந்தேன்னு கூப்பிட்டேன்னு உடனே போய் அவரை கூப்பிட்டு வா அப்படின்னா சரி ஆள் போச்சு அப்பா குட்டி சாஷியில் அழிச்சின்னு வந்தேன் வந்தோடனே உடனே சொல்கிற இந்த குழந்தையில காமிச்சு இந்த குழந்தைக்கு காத்தாலும் முகூர்த்தம் ஆகிருக்கு கல்யாணம் ஆகிருக்கு ரொம்ப என்கிட்ட பிரியம் பக்திஸ்ல உடனே ஆசீர்வாதம் வாங்கணும்னு வந்திருக்கா ஆமாம் இந்த கார்த்தால் ஏழு மணிக்கு முகூர்த்தம் ஆச்சுன்னா மீதி வைதிக காரியெல்லாம் ஆறுத்துக்கு எத்தனை ஆகும் அப்படின்னா நீ எத்தனை மணிக்கு கிளம்பினேன்னர் நான் எட்டு மணிக்கெல்லாம் கிளம்பிட்டேன்னார் ஏழு மணிக்கு தாலி கட்டுவிட்டு எட்டு மணிக்குள்ளே கல்யாண காரியம் எல்லாம் ஆயிடுமோ மீதி வைதிக காரியெல்லாம் ஆயிடுமோ அப்படின்னார் அவர் உடனே சொன்னார் இல்லை இல்லை எத்தனை இருக்குது அது எப்படி ஆகும் அப்படின்னார் பின்ன இவனுக்கு எப்படி ஆச்சு அதுக்குள்ளே ஓடி வந்துட்டான் அப்படின்னு அந்த பையனுக்கு என்ன சொல்கிறதுன்னு புரியல உடனே பிரிவாசுரம் பாவம் அவனுக்கு புரியல தெரியல அதனால் ஏதோ ஆச்சு போச்சுன்னு எல்லாத்தையும் அழிதழிச்சுட்டோம் இங்கே ஓடி வரணும்னு ஆசீர்வாதம் பண்ணோங்கிறதுனால ஓடி வந்துட்டான் அது பண்ண வேண்டிய அந்த மற்ற காரியங்கள்லாம் சுஷ்கமாக பண்ணி ஏதோ அரையும் குறையுமா பண்ணியிருக்கா அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கோ இங்கே நேராக கொள்ளவார சத்திரம்னு இருக்குது இந்த குழந்தைகள் ரெண்டு பேரையும் அங்கே அழிச்சின்னு நீ உட்காத்தி வச்சு இந்த மாங்கல்யதாரத்திலேருந்து மற்ற சம்ஸ்காரத்துக்கு மற்ற காரியங்களுக்கு என்னென்ன இருக்கோ எல்லா மந்திரத்தையும் மந்திர படனம் பண்ணி வச்சு எல்லாம் பூர்த்தி பண்ணி அப்புறம் அழிச்சுன்னுவே அப்புறம் சொல்றா அப்படி சொல்கிறதையே ஒவ்வொரு மந்திரத்துக்கும் முடிஞ்சதுக்கெல்லாம் முக்கியமான விஷயங்களுக்கெல்லாம் அதோட தாத்பரியம் என்ன அந்த மந்திரத்தோட அர்த்தம் என்னங்கிறதையும் சொல்லும் அந்த குழந்தைகளுக்கு சொல்லி எல்லாத்தையும் பண்ணி அந்த தம்பதிகளுக்கு விவாகத்தை மந்திரங்கள்லாம் படனம் பூர்த்தியா பண்ணி வச்சு இங்க அழிச்சின்னு வாங்க அவர் அழிச்சுன்னு போயிட்டார் வந்தா இந்த அப்புறம் தான் கூட இருக்கிற இருக்கவாளுக்கு புரிஞ்சுது ஏன் பெரியவா மூஞ்சியது இருப்பின் பண்ண வேண்டிய அந்த கர்மாவை அரகுறையா பண்ணிட்டு வந்துட்டாளேன்னு பெரியவாளுக்கு தாபம் போனார் அங்க உட்காத்தி வச்ச மந்திர படனம் பண்ணி வச்ச பண்ணி வச்சு அர்த்தத்தை சொல்லி அர்த்த பண்ணி இத்தை பண்ணி இதுனா மணி பையனொண்ணாச்சு பன்னெண்டாச்சு ஒன்னாச்சு முடியுமான்னு ஆயிடுத்து இப்போ இந்த குழந்தைகளுக்கு பயம் வந்துருத்து காரணம் என்னன்னு அங்கே எல்லாரும் சத்திரத்துல காத்துட்டு இருக்கா அதுக்கப்புறம் சாயந்தரம் ரிசப்ஷன் இருக்கு இனிமேல் மேக்கப் இருக்கு அத்தை இருக்கு இத்த இருக்கு இவா ஏதோ வந்தோம் நமஸ்காரம் பண்ணோம் சங்கராச்சாரியர் கையை தூக்கி ஓடி பண்ணலான்னு நினைச்சா இவர் பிடிச்சி உள்ளே போட்டார் இப்போ சொல்லவும் முடியாது மெல்லவும் முடியாது ரெண்டும் முழிச்சு உட்காண்டிருக்கு ஒரு வழியாக ரெண்டு மணிக்கு முடிஞ்சது எல்லாத்தையும் பண்ணி அவர் பண்ணி மடத்துக்கு அழிச்சின்னு வந்த அழிச்சின்னு வந்தால் பெரிவாக உட்காந்துன்ட்ருக்கா ரெடியாக உட்காந்துருக்கா உட்காந்து வந்து நமஸ்காரம் பண்ண இப்போ நமஸ்காரம் பண்ணேன் அப்படின்னா ரெண்டு குழந்தைகளுக்கும் ஆசீர்வாதம் பண்ணான் அப்போ தான் ஏகாம்பரேஸ்வரர் கோவில்லேருந்து பிரசாதம் வந்திருக்கு வந்தால் அந்த பிரசாதத்தில் தேங்காயுடியில் வீபதி குங்குமம் ரெண்டு மாலை எல்லாம் வந்துருந்தது உடனே என்ன பண்ணால் இப்போ புரிஞ்சியா அப்படின்னு அந்த பெயிண்ட்ட நீ கார்த்தாலே என்கிட்ட இருக்கிற பிரியத்தில் நீ நல்ல பையன்தான் எல்லாம் எங்கிட்ட பிரியம் இருக்கு எல்லாம் இருக்குது ஆனால் அந்த கல்யாணம்னா அந்த மந்திரங்களுக்கெல்லாம் என்ன தாத்பரியம் அதில் எவ்வளவு விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதுலாம் உனக்கு அதில் கவனம் போடல ஸ்ரத்தை போடறில்ல அதனால நீ ஆச்சு நான் அவளை ஏதோ பண்ணி வச்சா பண்ணிட்டு ஓடி வந்துட்டேன் நீ அந்த மந்திரங்கள்லாம் கேட்டியே அதெல்லாம் எவ்வளவு சொல்கிறது அப்படின்ட்டு இந்த ஏகாம்பரேஸ்வர் பிரசாதம் வந்திருக்கு நீ கல்யாணம் பண்ணி வந்திருக்க இப்போ எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்க உனக்கு நான் என்ன கொடுக்கறது அப்படின்ட்டு இந்த பிரசாதத்தை தூக்கி அவள்கிட்ட கொடுத்துட்டும் அதுலேருந்து ரெண்டு மாலையே நீ அவளுக்கு கெழுத்தில் போடு அவள் உங்கள் கழுத்தில் போட்டோன்னு மாலையை மாற்றிக்கிச்சேன்னா பண்ணிவிட்டு இந்த பிரசாதத்தையும் கொடுத்துட்டும் இந்த மந்திரங்கள்லாம் இத்தனை ஆசிர்வாதம் பண்ணியிருக்கே அதை விடவா நான் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு போகிறேன் அப்படின்ட்டு ரெண்டு கையும் தூக்கி இதுக்கு மேலே உனக்கு ஆசீர்வாதம் பண்ண எனக்கு சக்தி இல்லைப்பா அப்படின் இதுக்கு மேலே உனக்கு ஆசீர்வாதம் பண்ண எனக்கு சக்தி இல்லைப்பா அந்த குழந்தை கதறி தீத்துட்டான் கதறிட்டான் சே என்ன ஒரு கருசனம் என்ன ஒரு கரிசனம் இப்போ ஏற்பட்ட அந்த பிரிய அன்பு ஒரு அம்மாட்ட கிடைக்குமா அப்பாட்ட கிடைக்குமா யார்கிட்ட கிடைக்கும் அதனால தானே மகான்கள்லாம் சொல்றா குரு மாதா குரு பிதா குரு அமுச்சி குலதெய்வதா எனக்கு அம்மாவாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் குலதெய்வமாக இருக்கட்டும் எல்லாம் யாரும் என்ன குருநாதர்னா அப்படி தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே அப்படின்னு ஒரு குழந்தை நன்னா இருக்கணும் அப்படின்னு சௌக்கியமா இருக்கணும்னு அம்மா அப்பாவை தவிர வேற யாரும் நினைக்க போறான் அப்படித்தான் பெரிவா எல்லார்ட்டியும் இருந்த எல்லார்ட்டையும் இருந்தான் இப்படி வேதமாக இருக்கட்டும் சாஸ்திரங்களாக இருக்கட்டும் அதில் சொன்ன சம்ஸ்காரங்களாக இருக்கட்டும் எல்லாத்தையும் அதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது அதில் அதை எப்படி நாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருந்து ஒரு நடிகைஸ்வரா கொடைக்கால் சுவாமிகள் இருக்கிறப்போ அவர்கிட்ட அப்பா காதை கிழிக்கிறது காதை கிழிக்கிறது எல்லாம் வந்து அலறது தூங்க விடாத எல்லாம் எங்கிட்ட வந்து கத்துறது அலறது காதை கழிக்கிறது அப்படின்னு அவர் இப்போ யார் ராத்திரியில் கத்துறா உடனே பிரிவாசுறா இந்த செத்து போன ஆவிலாம் எங்கிட்ட வந்து அலறதுரா அப்படின்னு இவர் பயந்து போய்ட்ட செத்து போன ஆவி இவர்கிட்ட வந்து அலட்றா உடனே சொல்கிறா எல்லாரும் அவாவா இந்த போன வாழ்க்கெல்லாம் ஒழுங்க காரியங்கள்லாம் பண்ண மாட்டேங்கிறா இந்த பத்து நாள் பதினொன்று மணி நாள் காரியம் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறா சரியாக பண்ண மாட்டேங்கிறா அப்படி சரியாக பண்ணாதனாலேயே அதுகளுக்கெல்லாம் ஒரு கதி இல்லாத எல்லாம் திண்டாடுறது அலையிறது அது எல்லாம் எங்கிட்ட வந்து அழகிறது கத்துறது இதுலேருந்து பல விஷயம் ரகசியம்லாம் நமக்கு தெரியுது இவர் யாருன்னு இருக்கிற போன எல்லாம் காஞ்சிபுரம் தேடின்னு போய் இவர்கிட்ட அலையாளருவானே அப்படின்னார் இதுதான் ஈஸ்வரனுங்கிறதுக்கு சாட்சி சொல்லிவிட்டு அதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு வழி வழிபண்ணாதாண்ட உண்டு அது சாஸ்திரோக்தான் மந்திரத்தினால தான் அந்த ஜீவன்களெல்லாம் எல்லாம் சரி பண்ண முடியும் சாந்திப்படுத்த முடியும் அதனால் நீ என்ன பண்ணு இப்போ கிளம்பி போ பட்னத்துக்கு போய் மாம்பழத்தில் இருக்கிற ராம் சமாஜில் சொல்லி இந்த போன வாழ்க்கை காரியம்லாம் பண்ணுறதுக்கு ஏதானோ ஒரு கட்டடம் கட்டி சௌரியம் பண்ணி தர சொல்லும் கேட்டால் எல்லாரும் என்ன பண்ணுறா வீட்டில் இடம் இல்லை வீட்டில் இடம் இல்லை சரி பிள்ளை அத்தை பிள்ளை இத்த பிள்ளைன்னு சொல்லிட்டு சுர்க்கம் பண்ணிடுறா சரியாக பண்ண மாட்டேங்கிறா அதனால் இதெல்லாம் பண்றதுக்கு சௌகரியமாக ஒரு இடம் எல்லாம் பண்ணி கொடுத்து என்ன ஏதோ தமா பண்ணால் பண்ணா தேவையில்லை அதுக்கு போய் நீ பண்ணிட்டு வாயே அப்படின்னு இன்னைக்கு பார்த்து எல்லாம் எல்லா இடத்துலையும் ஞான வாப்பி ஞான வாபி இந்த தீர்த்தம் அந்த தீர்த்தம் அப்படின்னு இந்த பத்து நாள் காரியம் பதிமூணு நாள் காரியம் எல்லாம் பண்றதுக்கு பல இடங்கள்ல நடந்திருக்கு இது அத்தனைக்கும் முன்னோடி என்னன்னு தெரிவா அன்னைக்கு ஆரம்பிச்சது நாம ஏதோ சர்வ சாதாரணமாக இருக்கோம் போனவா போயிட்டா இனிமே அதை அப்படியே தூக்கி டிஸ்போஸ் பண்ணுறாப்புல பண்ணிட்டோம் அப்படின்னா சரியா போச்சுன்னு இல்லை அது போனதுக்கப்புறம் தான் அந்த ஜீவன்களை சர்வ ஜாகிரதையாக கொண்டு அவளை பிதிர்லோகத்தில் சேர்க்கிற வரைக்கும் அந்த குடும்பத்தை சேர்ந்து வாளுக்கு கடமை அப்படி இல்லைனாலும் என்ன பண்ணான் நர் அநாத பிரேத சம்ஸ்காரம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தா இந்து அநாத பிரேத சம்ஸ்காரம் அப்படின்னு கொண்டு வந்து அப்படி பண்ணலை யாரும் பண்ணலைன்னா வாலண்டியர்ஸ் பண்ணணும் அந்த பிரேத சம்ஸ்காரத்தை ஒழுங்காக பண்ணி அந்த ஜீவன் கடையேறுறதுக்கு நாம் பண்ணணும் அப்படி பண்ணினோம் என்னென்ன அப்படி பண்ணுறவனுக்கு அஸ்வமேத பலம் கிடைக்குமா ஒரு அநாத பிரேதத்துக்கு தகனம் பண்ணி அந்த சம்ஸ்காரங்களை கிரமமாக பண்ணுறதுக்கு நாம் உதவி பண்ணினா அஸ்வமேதம் பண்ணின பலன் கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது உடனே நாம் கேட்கலாம் இப்போ அஸ்வமேதம் பலன்னாலே என்னென்ன நமக்கு என்ன லாபம் அப்படின்னு லலிதா சுவாசனம் அமைஞ்சிருது ஹயமேத சமர்ச்சிதா அம்பாள் எதுல சந்தோஷப்படுறான்னு அஸ்வமேத யாகம் பண்றதுனால பராசக்தி சந்தோஷப்படுறாளாம் அப்படின்னா இந்த அநாத பிரேத சம்ஸ்காரம் பண்றதுனால அஸ்வமேத பலன் வருதுன்னா அந்த அஸ்வமேத பலன் வரதுனால யாரு சந்தோஷப்படுற அம்பாள் படுறா அப்படின்னா அவளோட அனுகிரகம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு அநாத பிரேதத்தையே விடக்கூடாது சம்ஸ்காரம் பண்ணி நல்ல விதமாக அகத்தணும்னா எல்லாரும் இருக்கிறவா பந்து மித்திரெலாம் இருக்கிறவா எல்லாம் இருக்கிறவா என்ன ஜாகிரதையாக பண்ணணும் நாம் எதுவும் எல்லாம் சாதாரணமாக சர்வசாதாரணமாக எடுத்துன்னு இருக்கோம் பெரியவாளை மாதிரி முக்காலமும் உணர்ந்த ஞானிகள் எல்லாமே பயந்துன்னு இதெல்லாம் ஒழுங்காக பண்ணோம்னா நமக்கு இந்த பயம் வேண்டாமா அதுவும் இந்த கொரோனாவில் பார்த்தேன்னா ரொம்பவே பரிதாபமாக இருக்குது பல பேர் நல்ல குடும்பத்தில் சேர்ந்துவா குழந்தை எல்லாம் இருந்தும் யாரோ கார்பரேஷன் இருக்கவாழையே வாழெல்லாம் தூக்கி ஒரு இடத்துல போட்டு பண்ணி பல பேர் வந்து கேட்டால் சில பசங்களுக்கெல்லாம் பாவம் அப்பாவுக்கு பண்ண முடியலையேங்கிற தாபமாக வேறு இருந்தது அலோவ் பண்ணலை அப்படின்னு அந்த பிரேதத்தையும் கொடுக்காத அவளை டிஸ்போஸ் பண்ணி அப்புறம் அவளுக்கெல்லாம் சொன்னேன் அவள் வைதிகால்கிட்ட கேட்டுவிட்டு உங்கள் ஆற்றுவாதியெல்லாம் வச்சுட்டு அது தர்ப்ப சம்ஸ்காரத்துலேருந்து பண்ணி முதநாள் சம்ஸ்காரத்துலேருந்து பண்ணி எல்லாத்தையும் கிரமமாக பண்ணிவிடுங்கோ அதுவும் இது மாதிரிலாம் கா மரணம் அடைஞ்சதுக்கு இன்னுமே தாபம் ஜாஸ்தி இருக்கும் அந்த ஆவிகளுக்கெல்லாம் பயமாக இருக்குது இந்த கொரோனாவில் இத்தனை ஆவிகள்லாம் நேர்ந்து லோகத்தில் இன்னும் என்னென்னலாம் உத்பாதத்தை கொடுக்குமோ அதெல்லாம் இருக்கப்படாதுங்கிறதுக்கு தான் பெரியவா என்ன உடனே இது மாதிரிலாம் துர்மரணங்கள்லாம் நிறையா ஏற்பட்டுனா உடனே எல்லா கோவிலையும் மோக்ஷ தீபம் ஏற்ற சொல்றது கூட்டு பிரார்த்தனை பண்ணுறது இதெல்லாம் சாந்தி அடைகிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பெரியவா இருந்து சொல்லியிருந்தான் அப்படி பெரியவா சொன்னதெல்லாம் நாமளும் அந்தந்த சமயத்தில் கடைபிடிச்சோம் அப்படின்னா எல்லாருக்கும் நல்லது அவ்வளோதான் வேறு இதுக்கு மேலே என்ன சொல்கிறது இப்படி கல்யாணமாக இருக்கட்டும் இல்லை அபர காரியமாக இருக்கட்டும் எந்த காரியமாக இருந்தாலும் சாஸ்திர பிரமாணப்படி பண்ணணும் அப்படின்னு அதே மாதிரி அந்த மனித நேயம் அப்படின்னால் அன்பு அப்படின்னா விரிவாக எப்படி உபதேசம் பண்ணுறா இவா போயின்னு இருக்கா ஒரு வழியால் ரோடில் போயின்னு இருக்கா கிராமத்தில் போயின்னு இருக்கிறது ஒரு குதிரைக்குட்டி அந்த குதிரைக்குட்டியை துரத்தின்னு அந்த தெரு நாயெல்லாம் வந்து சூழ்ந்துன்னு அதை குலைச்சி கழிச்சி எல்லாம் பண்ணிட்டுருக்கு இந்த குதிரை குட்டி பயந்துட்டு இப்படியும் ஓட முடியல அப்படியும் ஓட முடியல இந்த பக்கம் ஓடின்னா ஒரு நாய் துரத்துறது அந்த பக்கம் ஒன்று அது தவிச்சுன்னு இருந்தது இதை பெரியவா கூட வந்தவர் ஒருத்தர் பார்த்துன்னு வந்தார் அவர் என்ன பண்ணினார் இந்த குதிரை மேலே பரிதாபட்டுன்னு ஒரு கல்லை எடுத்து இந்த நாயை அடித்தார் துரத்துற நாயை அது காலில் அடிபட்டு என்ன கத்தின்னு ரத்தம் ஒழுக குலைக்கிறது இந்த நாய் கல் அடிப்பட்டு எடுத்தொன்னு பார்த்தோன்னே பெரியவா என்னது யாரான நாய் அடித்தால என்ன அப்படின்னா உடனே அவர் என்னமோ நான் தான் அடிச்சேன்னு முன்னால் வந்தேன் எதுக்கு இப்போ நாய் அடிச்சே அப்படின்னு இல்லை பாவம் இந்த குட்டியை போட்டு இதெல்லாம் இந்த பாடுபடுத்துறது வாயிலா ஜீவன் அதை போய் இதெல்லாம் படுத்துறது அப்படின்னு உடனே நான் இருக்குது அப்போ குட்டி வாயில்லா ஜீவனால் நாயெல்லாம் வாயுள்ள ஜீவன இல்லை அதை வெளியில் விடாத இதெல்லாம் சேர்ந்துன்னு குலைச்ச அழிச்சு இதெல்லாம் ஹிம்சை பண்ணுறது அப்படின்னு உடனே பெரியவாச வாஸ்தவம் தான் குதிரை கஷ்டப்படுறதேன்னு உனக்கு பிரியத்தில் குதிரை மேலே இருந்த அன்பில் என்ன பண்ணிட்டேன்னார் நாயை இப்போ அடிச்சுட்டேன் அது இப்போ காலை ஒடிச்சுன்னு நிற்கிறது இல்லை எனக்கு எப்படி காப்பாற்றுறதுன்னு தெரியல உடனே பிரியா சொல்றா இப்போ வர வழியில் டீ கடை இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்க இல்லையோ என்ன பண்ணியிருக்கணும்னர் அந்த டீ கடையிலேருந்து இத்தனை பிஸ்கெட்டு ரொட்டி துண்டெல்லாம் வாங்கிட்டு வந்து இந்த பக்கம் போடும் அப்படின்னா போட்ட போட்டு வச்சு வச்ச வச்சோன்னே என்ன நாயிலும் ஓடி இருந்துருந்தீங்க குதிரை தப்பிச்சுன்னு ஓடி போயிடுத்து உனேஸ்வரா இப்படி பண்ணியிருந்தீன்னா இப்போ நாய்க்கும் ஒன்றும் உபதிரம் வந்திருக்காது குதிரையும் ஓடி போயிருக்கோம் இப்படி இல்லையோ அப்படின்னு அவர் கண்ணால் தண்ணி வந்தது நமஸ்காரம் பண்ணார் இதுதான் எங்களுக்கும் பெரியவாளுக்கும் வித்தியாசம் நாங்கள் ஏதோ ஒருத்தருக்கு நல்லது பண்ணோம்னு நினச்சிட்டு பல பேருக்கு இடைஞ்சல் பண்ணுறாப்புல ஆகிடுது ஆனால் பெரியவா மாதிரி மகான்கள் பண்ணுற உபதேசம் எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே நல்லதாகவே தான் இருக்குது ஒருத்தருக்கும் அங்கே இடைஞ்சலே கிடையாது இதுதான் தெளிந்த ஞானிகளோட்டேந்து வர உபதேசம் அப்படிங்கிறது இப்படி எல்லா ஜீவராசிகள்ட்டையும் பிரியத்தை காமிச்சுட்டு அத்தனை பேர்ட்டையும் எல்லாத்தையும் அன்புமயமாக இருக்கிறதுனால தான் உலகம் அத்தனையும் அவள்கிட்ட பிரியத்தை காமிக்கிறது இப்படி பலவிதமான உபதேசங்கள் ஒவ்வொருத்தருக்கும் பிடியரிசி திட்டம் அப்படின்னு ஒன்றும் தானத்தில் சிறந்தது அன்னதானம் படி ஒருத்தரை எதனால திருப்திப்படுத்தலாம் அப்படின்னு நம்ம காசு கொடுக்கறதுனாலேயோ பணம் கொடுக்கறதுனாலேயோ பவுனை கொடுக்கறதுனாலேயோ வஸ்திரம் கொடுக்கறதுனாலே எல்லாம் பூர்ணமாக அவளை திருப்தி அடைய வச்சுக்க முடியாது என்ன தான் கொடுத்தாலும் இன்னும் கொஞ்சம் கொடுத்தா வாங்கி வச்சுப்போம் ஆனால் ஒரே ஒரு ஐட்டம் தான் நமக்கு என்ன தேவையோ தேவைக்கு மேலே ஒரு துளி கூட நம்மளால் வாங்கிக்க முடியாது அப்படியே தானே போட்டோன்னா அதுவே வெளியில் தள்ளிவிடும் அது என்னென்ன சாப்பாடு ஒன்று தான் வயத்துக்கு கொள்ளளவு வேணுமோ கெப்பாசிட்டி வேணுமோ அது வரைக்கும் தான் உள்ளே போகும் அது ரொம்ப அதுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தான் போட்டாலும் அது தானே தூக்கி வெளியில் தள்ளிடும் அதில் தான் பூர்ண திருப்தி கொடுக்கலாம் அதனால தான் நமது சாஸ்திரம் கல்யாணமாக இருக்கட்டும் சுபமாக இருக்கட்டும் அசுபமாக இருக்கட்டும் உயிரோடு இருக்கிறவாளாக இருக்கட்டும் போனவாளாக இருக்கட்டும் தெய்வமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் மனுஷாவளாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் சாப்பாடு சாப்பாடுலையும் சாமானம் இல்லை பாயசத்துலேருந்து ஆரம்பிச்சு வடை பாயசம் அது இது போலி கறி கூட்டு அப்படின்னு எத்தனை வெரைட்டி நாம் சொல்கிறோம் எதுக்கு இத்தனை வெரைட்டி அப்படின்னு ஒரு சாப்பிட்டா இலையில உட்காந்து சாப்பிட்டா எப்படி இருக்கணும் அதெல்லாம் பார்த்தோன்னே வயிறு ரொம்ப இன்னும் ஐயோ இத்தனையும் சாப்பிட்ணுமா அப்படின்னு ரொம்ப எடுத்தோம்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாக சாப்பிட்டோன்னா ஒரு இடத்துல சாப்பிட்டோன்னா அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு நமக்கு சாப்பிட்ணுங்கிற எண்ணமே எழும்படாது அப்படி திருப்தியாக சாப்பிட்டோன்னு போட்டுடணும் அதுக்காக தான் நம்ம முன்னோர்கள்லாம் இத்தனை ஐட்டம்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கா இல்லையா அவள் நமக்கு இனிமேல் மாங்காய் பச்சடி பண்ணா என்ன தேங்காய் பண்ணா என்ன நம்ம என்ன பண்ணினா என்ன யாருக்கு என்ன ஏதுக்கு இத்தனை கண்டுபிடிச்சி வச்சிருக்கான்னு இப்படி சோத்தாலாம் அடிச்சிடும் எல்லாரையும் போட்டு திருப்தியாக போட்டு அப்படி அந்த அன்னதானம் சிறந்தது அதனால தான் எல்லாரையும் திருப்திப்படுத்தலாம் அதனால தான் எல்லாத்துக்கும் அன்னதானம் சாப்பாடை சொல்லியிருக்கு அந்த அன்னதானம் எல்லாராலையும் பண்ண முடியுமா வசதி தான் பண்ணணும்தான் சார் நானே சாப்பாட்டு கஷ்டப்படுறேன் சார் நான் அன்னதானம் பண்ணணும்னு இருக்குது ஆனால் நேக்கே சாப்பாட்டுக்கு அண்ணா போய் தானே இஞ்சித்தி எடுத்துன்னு வந்தே என்ன தான் முடியும் அப்படின்னா அதில் சார் பரவாயில்ல உனக்குன்னு இஞ்சித்தி ஒரு சொம்பு இல்லையோ அப்படின்னா அப்படி வந்த கலெக்ஷனில் ஒரு பொடி குறைச்சி வந்ததுன்னு அதுலேருந்து ஒரு பொடியை எடுத்து இன்னொரு சொம்பில் போடேன் போட்டால் முப்பது நாளைக்கு போட்டிங்கன்னா முப்பது படி கிட்டத்தட்ட ஒரு படிக்கு மேலே அரிச்சரிசி இதை எங்கேயானு ஒரு பக்கத்தில் இருக்கிற கோவிலில் கொடுத்து அதை நைவேத்தியமாக பண்ணி ஏழைகளுக்கு விநியோகம் பண்ணலாம் இல்லை பாடசாலையில் கொடுக்கலாம் எப்படியோ இல்லாத இடத்துக்கு அதை சேர்க்கலாம் அன்னதான பலன் இப்படி பிடியரிசி திட்டம் அதே மாதிரி கோசம் ரட்சணத்துக்கு கரிகா தோலெல்லாம் வச்சா அவாவா சாப்பிடுங்கோ என்ன கரிகாய் வேணால் சாப்பிடுங்கோ வாங்கி நீங்கள் வாய்க்கு ருச்சியாக எல்லாம் பண்ணி சாப்பிட்டு அந்த கரிகாயெல்லாம் கொண்டு குப்பை தொட்டியில் போட்டு குப்பையை போட்டு ஊரையே குப்பையை அடிக்க நார் அடிக்காத என்ன பண்ணுங்கன்னு அந்த ஊரில் இருக்க வாலண்டியர்ஸ்லாம் சேர்ந்துட்டு இளைஞர்கள்லாம் சேர்ந்துட்டு அந்த கரிகாய்த்தோல்லாம் வாங்கி வாங்கி கொண்டு பக்கத்தில் இருக்கிற கோசாலையில் இந்த பசுமாட்டுக்கு கொடுக்கறது கொடுத்தா புண்ணியத்துக்கு புண்ணியம் வேஸ்ட் ஆகாதையும் போகிறது ஊரும் கிளீனாக இருக்குது இப்படிலாம் உபதேசம் அதே மாதிரி ஒரு பாட்டி வந்து குறப்பட்டுக்கிறா எல்லோரும் என்னெல்லாமோ கைங்கரியம் பண்ணுறா எனக்கு தான் ஒன்றும் வசதி இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல பெரியவா இதானு சொல்லணும் அப்படின்னா உடனே நீ என்ன பண்ணு சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுறேன் என்ன பண்ணுறது ஏதோ அரிசி குருணையை வாங்கி அதை கஞ்சி வச்சு குடிக்கிறேன் அப்படின்னா அரிசி குருணை வாங்கி கஞ்சி வச்சு இல்லையோ அப்போ என்ன பண்ணு தினம் கறத்தலே எழுந்துட்டு அந்த அரிசி குருநிலையில் கொஞ்சம் ஒரு படியும் எடுத்துட்டு எங்கேயானும் போய் எறும்பு பொத்து இருந்துன்னா எறும்பு பொத்துல எத்தனை வா அப்படின்னா போட்டால் பண்ணே சொறா அத்தனை எறும்பு சாப்பிட்றது இல்லையோ அத்தனை பேருக்கு அன்னதானம் என்ன பல அன்னதானம்னா இனிமேல் எல்லோரும் மனுஷாவை உக்கத்திச்சு சாம்பிட்டாதுன்னா எந்த ஜீவராசிகளுக்கு போட்டாலும் தானம்தான் அன்னதானம் பசி ஆத்தினா பண்ணு அப்படின்னா அதே மாதிரி அப்புறம் சொறா கூடையை தூக்கின்னு போ தெ தெருல எங்கெங்க பசுமாடு சாணி போட்டிருக்கோம் அந்த சாணியெல்லாம் பொறுக்கிண்டு வா வீட்டில் வந்து நின்னா விராட்டி தட்டு காய வச்சு வரத்துக்கு மடத்துக்கு வரத்தையெல்லாம் இத்தனை வராட்டி கொண்டு அப்படின்னா வராட்டியை கொண்டு வந்தீங்கன்னா இங்கே தினம் அவகந்தி ஹோமம் நடக்கிறது இன்னும் ஹோமங்கள்லாம் நடக்கிறது வைதிகாரியெல்லாம் இருக்கு இங்கே அதுக்கெல்லாம் நல்ல பசு மிராட்டி வேண்டிருக்கு நீ அதை பண்ணி பண்ணிக்கூட அப்படின்னா அந்த பாட்டி ஓ இப்படி கூட பண்ணலாமே ஆமாம் ஒரு யாகம் பண்ணுன்னா திருத்தரம் பண்ணோம்னா இனிமேல் அதுக்கு கோடி ரூபா டொனேஷன் பண்ணாதான் நான் இல்லை இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் மாதிரி இருக்கும் ஆனால் பெரிய பலன் இப்படிதான் பெரியவா எல்லாத்தையும் உபதேசம் பண்ணினான் அவ லெவலுக்கு அப்படி உபதேசம் வசதி இருக்கிறவாழா இருந்தா அந்த வசதிக்கு ஏத்தாப்புல அவளை பண்ண சொல்றது இல்ல வசதி இல்லாத வாழா இருந்தான்னா அவா லெவலுக்கு பண்றது இப்படி அந்த பண்ணணும் காரியம் பண்ணணுங்கிறது அவளோட லட்சியம் அதை தான் உபதேசம் பண்ணாலே விடிய நீ இதுமே அதுதான் பெரிய 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 நல்ல காரியம் பெரிய பலன் இது சின்ன சி நல்ல காரியம் சின்ன பலன்லாம் கிடையாது எதுவாக இருந்தாலும் ஒரே பலன் தான் இப்படி ஒவ்வொருத்தரையும் அவ நிலைமைக்கு ஏத்தாப்பில் காரியம் பண்ண வச்சு இப்படி எல்லாம் பண்ணி கொடுத்த ஒரு பிராக்டிக்கலான ஒரு கண்ணெதற்கு இருக்கிற நம்ம பார்த்த ஒரு சத்குரு அப்படின்னா பெரிவான்னு தெரியுது அப்படி இருக்கிற அந்த பெரிவால் அவ சொன்ன உபதேசங்கள் ஒரு வாழ்க்கைக்கு நமக்கு யாராலும் பிராக்டிஸ் பண்ண இது ஏதோ ஒன்றும் பெரிய கஷ்டமான காரியம்லாம் சொல்லலை பெரியவா அப்படி தான் சொல்லியிருக்காள் அந்த பெரியவா சொன்ன இது எல்லாமே தெய்வத்தின் குரலில் இன்னமும் நான் சொல்லியிருக்காள் நிறையா இருக்குது அந்த தெய்வத்தின் குரலை படிப்போம் அது சொன்ன வழியில் நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் நாம் ஒரு அடி எடுத்து வச்சா நூறு அடி நம்மளை முன்னால் அழிச்சின்னு போகிறதுக்கு பெரியவா காத்துன்னு இருக்கா பெரியவா காத்தண்டுக்கா ஏன்னு அன்பே வடிவானவர் பிரேமஸ்வரூபமாக இருக்கிற பெரியவா அன்பே வடிவாக இருக்கா அருளே வடிவாக இருக்கிற பெரியவா நாம் அவ சொல்கிறபடி அவள் உபதேசப்படி நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுவோம் நிச்சயம் நமக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு காத்துண்டுக்கான்னு சொல்லி அந்த பெரியவா சொன்ன வழியில் நாம் சன்மார்க்கத்தில் போய் நல்லவாழாக இருந்து நாமும் நன்மை அடைஞ்சு உலகமும் நன்மை அடைஞ்சு ஆனந்தமாக இருக்கிறதுக்கு பிரார்த்தனை பண்ணுவோம் அப்படி இருக்கிற பெரியவா அருளே வடிவாக என்னென்ன அனுகிரகம் பண்ணியிருக்காங்கிறத நாளை மாலை ஆறரை மணிக்கு பார்க்கலாம் நமஸ்காரம்